எல்லாரும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. எல்லார் முகமும் ரொம்ப பிரகாசமாயிருச்சு. அதனால் நான் நினைக்கிறேன் எனக்கு பேசுகிறது சுலபம்னு சொல்லி நினைக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினால் வசனமானது கிரியை செய்த மாதிரி தெரியுது. எல்லாருமே வயசானவங்க நரமுடிக்காரங்க எல்லாம் குனிஞ்சு வளைஞ்சு கைத்தட்டி பாடு பாட்டு பாட்டு பாடுற பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாளில் கடைசி நாளில் இந்த சந்தோஷத்தின் இன்னொரு பரிமாணத்தை நாம் காணப்போகிறோம். அதாவது மற்றவர்களை நாம் எப்படி சந்தோஷப்படுத்துவது என்பது தான். ரெண்டு நாள் நல்ல சந்தோஷம் வாங்கி நிறைவாக சந்தோஷமாயிட்டீங்க இல்லையா, இப்போ என்ன பண்ண போகிறீங்க, அடுத்தவங்களுக்கு அதை கொடுக்க போகிறீங்க. சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ரெண்டு நாள் சட்டி நிறைய நிறைச்சாச்சு. இப்போ நீங்கள் அப்படியே போய் சட்டி நிறைய சாப்பிட்டீங்கன்னா என்னத்துக்கு ஆகும், எடுத்து எடுத்து நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு கொடுத்து மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணும். இதில் 2 தீமோத்தேயு 3:1 வாங்க. நமக்கு ரொம்பவே தெரிஞ்ச ஒரு வசனம், கடைசி நாட்களிலே உலகம் எப்படி இருப்பாங்களாம் மனுஷர் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர் எப்படி இருப்பாங்க, தற்பிரியராக இருப்பாங்க. தற்பிரியர்னா என்னது, நான் தான் எனக்கு வேணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், யார் எப்படி போனால் என்ன, நான் நல்லா இருக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டிடியூடு வந்து அப்படி தான் இருக்குது. பஸ்ஸில் போனால் கூட ஒரு வயசானவங்க நிற்கிறாங்களே, ஒரு ப்ரெக்னென்ட் லேடி நிற்கிறாங்களே, வாலிப பிள்ளைங்க வந்து பார்க்குறதில்ல, இப்படி பார்ப்பாங்க, அப்புறம் அடுத்த பக்கமாக திரும்பிப்பாங்க, ஜம்முன்னு உட்காந்துருப்பாங்க. என்ன, நான் சுகமாக இருக்கேன், அவங்க நின்னால் அதுக்கு என்ன, அவங்க லேட்டாக வந்தாங்க நிற்கட்டும், அப்படி ஒரு ஒரு ஸ்பிரிட். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் வந்து என்ன செய்யணும், மற்றவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும். இதுதான் கடவுளுடைய ஒரு எண்ணம் கூட. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கடவுள் மட்டும் நான் நல்லா இருக்கணும், என் மகையன் கூட இருக்கிறான், நானும் இயேசுவும் சுகமாக இருக்கிறோம் அப்படின்னு இருந்திருந்தா நம்ம என்ன ஆயிருப்போம் இல்லை. அவர் பரலோகத்தை விட்டு ஏன் தன்னுடைய மகனை அனுப்பணும், இந்த கொடூரமான இந்த உலகத்துக்கு ஏன் அனுப்பணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணுன்றது தானே அந்த தியாகத்தை பண்ணார். இயேசு கிறிஸ்து மட்டும் இல்லைப்பா எனக்கு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும், அவர் தியாகம் பண்ணி இல்லை நான் போய் அவங்களெல்லாம் நான் நரகத்துக்கு தப்பிச்சு மோட்சத்துக்கு கூட்டிகிட்டு வரணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சதுனால தானே இன்னைக்கு வந்து நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுது. ஆகையினாலே நம்ம வந்து ஒரு நாளும் அந்த கடவுளுடைய ஒரு அந்த எண்ணத்தை மறந்து விட்டு நான் நல்லா இருந்தால் போதும்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. பவுலும் இதைத்தான் சொல்கிறார். ரோமர் 15:3 பாருங்கள். அதில் பார்த்தோன்னா அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் எப்படி இருக்கக்கூடாதான், நமக்கே பிரியமானவர்களாய் நடவாமல். 2 கடைசி வரி பாருங்க, அவனுக்கு பிரியமாய் அந்த பலவீனனுக்கு பிரியமாய் நாம் நடக்க கடவோம். 3 பாருங்க, கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல். அதாவது கிறிஸ்துவும் நான் நல்லா இருந்துட்டு போனேன் மோட்சத்தில்ன்னு நினைக்காம அவர் என்ன செய்தாரு, நமக்காக எல்லா நிந்தைகளையும் சுமந்து கொண்டார். இதே தான் பவுல் வந்து 1 Corinthians 10:32 கூட சொல்கிறாரு. கடைசி வசனத்தில் அவர் திரும்பவும் அதை சொல்கிறாரு. 1 Corinthians இப்போ வாஸ்து அதே மாதிரி சொல்கிறார். 1 Corinthians 10:32 கடைசி வரிய வாசிங்க, எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. அப்போ எல்லா விதத்துலையும் என்ன பண்ணார், மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறதுலேயே அவர் கவனம் செலுத்தினார். அது மட்டும் இல்லை, குடும்ப வாழ்க்கையில் பாருங்கள், உபாகமம் 24 வந்தீங்கன்னா ரொம்ப எனக்கு அதை வாசிக்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. குடும்ப வாழ்க்கைன்னு சொன்னால் இப்படி தான் சொல்லி கொஞ்சம் முன்னாலே தெரிஞ்சிருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினச்சேன். உபாகமம் 24:5 வாசிக்கிறேன். ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாய் விவாகம் பண்ணி இருந்தால் அவன் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம், அவன் மேல் யாதொரு வேலையும் சுமத்த வேண்டாம், அவன் 1 வருஷ பரியந்தம் தன் வீட்டில் இஷ்டப்படி இருந்து, இஷ்டப்படி இருந்தன்னா அவன் இஷ்டத்துக்குல, அதாவது அவன் மேலே எதையும் சுமத்தாதீங்க, அவன் ஃப்ரீயாக இருக்கட்டும். எதுக்காக, அவன் சந்தோஷமாக இருக்கணும்னா. வசனம் என்ன சொல்லுது, தான் விவாகம் பண்ணின அந்த பெண்ணை சந்தோஷப்படுத்துவானாக
பாத்தீங்களா குடும்ப வாழ்க்கையின் மையமே அதுதான் நேத்து அவ்வளவு அழகா கேட்டோம்ல குடும்ப வாழ்க்கையை பத்தி செய்தி நான் நல்லா இருக்கணும் எனக்கு ஏன் இது இல்லை என்னை ஏன் திட்டுறீங்க நான் ஏன் இப்படி இருக்கணும் என்னால் கஷ்டப்பட முடியாது அப்படி இல்லை மற்றவங்களை எப்படி நம்ம சந்தோஷமாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் இயர் ஆஃப் ஜாய்ங்கிறனால நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன் என்னோட குடும்பத்தை நான் சந்தோஷமாக வைக்க வேண்டும் சொல்லி நியூ இயர் டெசிஷன் எடுத்தேன் அதுலேருந்து நான் கவனிச்சுட்டே வரேன் நான் என்ன பண்ணால் மற்றவங்க முகம் கொண்டுறாங்க நான் என்ன பண்ணால் அவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு கவனிக்கும் போது நிறைய தப்பு செய்கிறத நான் கவனித்தேன் ஐயோ நம்ம இப்படி சொல்லியிருக்கக்கூடாது சொன்ன உடனே பாரு என் மகாவுடைய முகம் சுண்டிருச்சு என் பேத்தி கோச்சிக்கிச்சு என் ஹஸ்பண்டுக்கு இது இஷ்டம் இல்லை அப்போ அநேக காரியங்களை நான் திருத்திட்டே வர்றேன் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சா நம்ம வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவோம் ஆனால் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சா நம்ம அநேக காரியங்களே கவனித்து நடப்போம் இந்த ஆண்டவர் கூட என்ன பண்ணியிருக்கிறார் தெரியுமா இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நிறைய செலிப்ரேஷன் நிறைய கொண்டாட்டம் எப்படி அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால் நிறைய பண்டிகைகளை அவர் டிசைன் பண்ணார் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தால் கூட ஆண்டவருடைய பிறந்த நாள் நம்ம கிறிஸ்மஸ் சொல்கிறோம் நம்மளே வச்சுருக்கோம் கிறிஸ்மஸ் அந்த கிறிஸ்மஸ்க்கு ஒரு வாரத்துக்கு முன்ன ஒரு மாதத்துக்கு முன்னாலே பார்த்தா நம்ம எல்லாம் மாறிடும்ல ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பிரிட் வந்துருதுல்ல கிறிஸ்மஸ் வருது கிறிஸ்மஸ் வருது கிறிஸ்மஸ் எங்கள் பிள்ளைங்கள்லாம் உடனே கிறிஸ்மஸ்க்கு டான்ஸ் பிளான் பண்ணுவாங்க என்ன ட்ரெஸ்ஸுன்னு யோசிப்பாங்க என்ன சமைக்கலாம் யோசிப்பாங்க ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பிரிட் வந்துடுது அப்போ பாருங்கள் ஒரு ஃபெஸ்டிவல் ஆண்டவர் நமக்கு நிறைய சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக அவர் வைத்திருக்கிறார் சந்தோஷம்னு சொல்லும்போது ஒருவேளை ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக தெரியாது ஆனால் ஆவின் கனியோ அன்பு சந்தோஷம் அப்போ அந்த சந்தோஷன்றது ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் காரியம் இதில் நான் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் மற்றவங்களை எப்படி நம்ம சந்தோஷமாக வைக்கலாம் ஆபிரகாமை பார்த்தா கூட கடவுள் வந்து ஆபிரகாமை ஆசீர்வித்து என்ன செய்தார் அவனை ஆசீர்வாதமாக வைத்திருந்தார் அதனால தான் அவன் ஆசீர்வதிச்சார் எதுக்காக அவன் மூலமாக மற்றவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் போக வேண்டும் என்பதற்காக சரி இதில் முதலாவது குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும் நம்ம சந்தோஷமாக இல்லைன்னா மற்றவங்க சந்தோஷமாக இருக்க முடியாது இதை தான் நம்ம ரெண்டு நாள் கற்றுக்கொண்டோம் இதில் வந்து ஒரு குறிப்பு நான் சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய சுகம் சுகம் அதாவது நலன் என்று சொல்லுவோம் இதை வந்து ரெண்டாக பிரிக்கலாம் உடல் நலம் மனநலம் என்று பிரிக்கலாம் ஒருவேளை நீங்கள் நினைக்க முடியாது எதுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் கேம்பில் பற்றி உடலை பற்றி நான் பேசுகிறாங்கன்னு இல்லை அப்படி கிடையாது கடவுள் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காரு ஆவி ஆத்மா உடல் மூணையும் கொடுத்துருக்கிறார் இதில் ஆவியும் ஆத்மாவும் தான் முக்கியம்னு சொல்லி கிடையாது இந்த உடலும் ஈக்குவலாக முக்கியம் அப்போது அநேகம் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும்னு நினைக்கிறோம் இந்த உடலை வந்து கவனிக்காமல் விட்டு விடுறோம் ஒரு 45 வயசு மனுஷன் 40 வயசு இருக்கும் அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் சரி என்ன டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா பிளட் ப்ரெஷரு சுகரு அப்புறம் கொலஸ்ட்ரால் ஹையாக இருக்குது பைபாஸ் பண்ணுன்றாங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி பாருங்கள் அவரை சந்தோஷமாக இருக்க முடியுமா அவர் குடும்பத்துக்கு எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ கடன் வாங்குறாங்க எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவழிக்கிறாங்க எவ்வளோ அலையிறாங்க அப்போ அந்த உடலை கவனிக்காதனால எவ்வளோ கஷ்டம் வருது 40 வயசுலலாம் இது வருவதற்கு தேவையே கிடையாது இன்னைக்கு ட்ரெண்டு வந்து இப்படி தான் போயிடுச்சு ஏன்னு சொன்னால் பர்கரு பிரியாணி இப்படி சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கணும்னு சொன்னால் எப்படி அதே மாதிரி ஒருவேளை ஒரு நல்லா தூங்க போகிறீங்க காலையிலே நல்லா எந்திரிச்சா நல்ல பல்லு வலி வல்லாம் வீங்கியிருக்கு பல்லு வலி இல்லைன்னா வயிற்று வலி பிடிச்சிட்ருக்கீங்க யாராவது வந்துட்டு ரிஜாய்ஸ் ரிஜாய்ஸ் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருந்தால் என்ன சொல்லுவீங்க அடப்போயா சார்த்தா நானே இங்கே வலியில் துடிச்சிட்ருக்கேன் நீ வேற ரிஜாய்ஸ் ரிஜாய்ஸ்னு கத்தி சொல்லுவோம்ல அந்த உடல் பாதிக்கப்படும் போது நம்மளால் சந்தோஷமாக இருக்கவே முடியாது ஆகையினால் உடலை கவனிப்பது ரொம்ப முக்கியம் முதலாவது உடல் நலத்தை குறித்து சொல்லுகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கள் எல்லார் முகமும் வந்து ரொம்ப துக்கமாக இருக்கும் இதனால் நான் வந்து நல்ல சுகமாக இருந்தால் தான் ஆண்டவர் பிள்ளைங்க நீ உனக்கு ஒரு வியாதி வந்துருச்சுன்னா நீ ஆண்டவர் பிள்ளை இல்லைன்னு சொல்லி நான் சொல்கிறதுக்கு வரல தயவுசெய்து அப்படி நினச்சிடாதீங்க ஆண்டவர் பிள்ளைகளுக்கும் கஷ்டங்கள் வரும் வியாதிகள் வரும் ஆனால் நம்மால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து நம்முடைய உடல் நலத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இதில் வந்து
ஆவிக்குரிய இந்த பைபிள் வந்து நம்ம சுகமா இருக்கணும்னு சொன்னா சில ஆலோசனைகளை சொல்லுது. அது என்னென்ன ஆலோசனைன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். முதலாவதாக கடவுளுடைய பெயருக்கு நம்ம பயப்பட வேணுமாம். மல்கியா 4வது அத்தியாயத்தில் 2வது வசனத்துக்கு வாங்க. நம்ம எல்லாருக்கும் அது கூட தெரிஞ்ச வசனம்தான். மல்கியா 4:2 அவருடைய பெயருக்கு பயப்படுறவர்கள் மேல் என்னாகுமா? நீதியின் சூரியன் உதிக்குமா? அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். பாருங்க, இந்த ஆரோக்கியம் வேணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? கடவுளுடைய பெயருக்கு பயந்து இருக்கணும். இந்த பயம் அந்த நாட்களில் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்களாம் தெரியுமா? கடவுளுடைய பெயர் ஏகோவான்ற பெயரை சொல்லவே மாட்டாங்களாம். அப்போ சிலர் வந்து டிரான்ஸ்லேஷனுக்காக இந்த எபிரேய மொழியில் ஏகோவான்னு சொல்லி எப்படி சொல்கிறதுன்னு கேட்குறதுக்காக யூதர்கள்ட்ட போய் கேட்டால் ஒருத்தனாலும் சொல்ல மாட்டேங்கிறான்னா, பயப்படுறான். ஐயோ, அந்த பேரா? அது நான் சொல்ல மாட்டேன், அது பயங்கரமான ஒரு பெயர், நான் சொல்லவே மாட்டேன், ஆசம் நேம்னு சொல்கிறாங்களாம். அதனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஏகோவான்ற பெயரை எபிரேய மொழியில் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி தெரியாது நமக்கு. அப்படியாக அவங்க அதுக்கு பயப்படுறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து முன்காலத்துலலாம் பைபிள் பார்த்தா பார்த்து பார்த்து காப்பி பண்ணுவாங்கல்ல ஸ்கிரைப்ஸ், அவங்க எழுதும் போது என்ன பண்ணுவாங்க, இங்கு தொட்டு எழுதுவாங்க. ஏகோவான் எழுத வேண்டிய இடத்துல எந்திரிச்சு நின்று பெண்ணை கழுவி திரும்ப இங்கில் தொட்டு ஏகோவான் எழுதிட்டு திரும்ப பெண்ணை கழுவி உட்கார்ந்துட்டு அப்புறம் எழுதுவாங்களாம். ஒவ்வொரு தடவை ஏகோவான் எழுதும்போது எந்திரிச்சு எழுதுவாங்களாம். அப்போ அந்த பேருக்கு எவ்வளோ பயப்படுறாங்க தெரியுமா? இன்றைக்கெல்லாம் சிலர்லாம் ஜோக் சொல்கிறாங்க கடவுளை பற்றி. எனக்கு வந்து ரொம்ப துக்கமாக இருக்கும், ரொம்ப பயமாக இருக்கும். ஏன் 10 கட்டளையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்னுடைய பெயரை வீணாக விளங்குகிறவங்களே நான் தண்டியாமல் விடேன். அப்போ அந்த பெயருக்கு நம்ம பயந்து நடக்க வேண்டும். ரெண்டாவதாக ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படையணும். இன்றைக்கி நிறைய பேர் கேம்புக்கு வராங்க, ஊழியம் செய்கிறாங்க, அவுட்ரீச் போகிறாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு கடவுள் பயமே இல்லை, ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படியணுன்ற ஒரு காரியமே இல்லை. இதை பார்க்கும்போது என்ன ஆண்டவரே, இது தானா ரிலிஜியஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு சோகம், ஒரு பயம் வர்றதா இருக்குது. நீங்கள் நீதிமொழிகள் 3வது அத்தியாயத்துக்கு வாங்க. எப்படி அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நமக்கு என்ன நடக்குது? அவர் சாலமோன் எழுதுறார், என் மகனே, என் போதகத்தை மறவாதே, என் இருதயம் என் கட்டளைகளை காத்து கடவுது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். பார்த்தீங்களா, நீடிய ஆயுள் என்ன கொடுக்குது? ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறானால. அப்போ நம்ம வந்து ஆண்டவருடைய கட்டளைகளை ஒரு நாளும் அசட்டையாக எண்ணவே கூடாது. அது நம்ம படிக்கிறோம், அது ஒன்று. சிலர் சொல்லுவாங்க பைபிள் படி நடந்தாலாம் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாது, அதை நம்பாதீங்க. கஷ்டமாக தெரிஞ்சால் கூட இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுதீங்கன்னா அதுதான் உங்களுக்கு நீடித்த ஆயுசு. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வசனம் இருக்குது. யாத்திராகும 15:26, மத்தேயு 13:15 நிறையா இருக்குது. சுகமும் வசனமும் கீழ்ப்படுதலும் எப்படி ஒத்து வருதுன்னு, ஆனால் அது நேரம் இல்லாதனால நான் அதெல்லாம் சொல்லலை. நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். 3வதாக ஒரு காரியம், நம்ம நீடித்த ஆயுசுக்கு நம்முடைய பெற்றோரை கனம் பண்ண வேண்டுமாம். எபேசியர் 6வது அத்தியாயத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? சின்ன பிள்ளைங்களுக்கு அது சொல்லப்பட்ட ஒரு காரியம்னு சொல்லி நினைக்காதீங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கு கூட ரொம்ப அவசியம். பிள்ளைகளே, யாரெல்லாம் அங்கே பிள்ளை இல்லாதவங்க யாரெல்லாம் இருக்கிறீங்க? பிள்ளை இல்லாதவங்க, நான் வந்து ஒரு பிள்ளை கிடையாதுன்னு சொல்கிறவங்க எல்லாருமே பிள்ளைங்க தான் இல்லை, யாருக்கோ பிள்ளைங்களாக பிறந்தவங்க தான் நம்ம. அப்போது நமக்கு தான் எழுதப்பட்டிருக்கோம், உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை. இப்போது ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு கல்யாணம் ஆகி போயிட்டேனே, நான் இப்போ கீழ்ப்படியணுமா? இல்லை, அப்படி நான் சொல்லலை. அடல்ட் சில்ட்ரன், கல்யாணமான பிள்ளைங்க, நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும்னு அவசரம் கிடையாது. ஆனால் அவங்க நல்ல ஆலோசனையை தான் உங்களுக்கு எப்பவும் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் யோசித்து தீர்மானம் எடுக்கணும். அது மட்டும் இல்லை, கீழ்ப்படியலைனா கூட கனம் பண்ணலாம், மரியாதையாக நடத்தலாம் பெற்றோரை. இன்னைக்கு பார்க்கும்போது எவ்வளோ துக்ககரமாக பெற்றோரை நடத்துகிறாங்க சில பிள்ளைங்க.
கவனிக்கிறதில்ல அவங்களுக்கு பணம் கொடுக்கறதில்ல அவங்களுக்கு சரியா சாப்பாடு போடுறதில்ல அவங்கள எதிர்த்து பேசுறது ஓர் வீட்டில் ஒதுக்கி வைக்கிறது அப்படி செய்யவே கூடாது கேரளாவில் போனீங்கன்னா நல்லா விஸ்கு விஸ்குன்னு பைபிளை தூக்கிட்டு ப்ரேயர் மீட்டிங்கு வருவாங்க வயசானவங்களா தர்றாங்களே அம்மா உங்களுக்கு வயசு என்னன்னு கேட்டால் 90, 92, 94 இப்படி சொல்லுவாங்க ஆச்சரியமாக இருக்கும் அதுவும் கேரளா தெரியலாம் மேடு பள்ளமாக இருக்கும் ஏறி இறங்கி வருவாங்க இதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து பெற்றோரை வந்து ரொம்ப கனம் பண்ணுவாங்களாம் எங்கள் சர்ச்சில் நிறைய மலையாளிஸ் இருக்கிறாங்க அப்படியே வயசானவங்க தோளில் பிடிச்சி கொண்டாந்து உட்கார வச்சு சீட்டு போடுவாங்க நான் நினைப்பேன் ஓ அம்மா உங்கள் அம்மா வந்திருக்காங்க போல இருக்கே அப்படின்னு நினைப்பேன் என்ன உன் அம்மாவான்னு கேட்பேன் இல்லை என் மாமியாருன்னுவாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோ வயசானவங்கள அவ்வளோ ஒரு கனப்படுத்தி அவங்க மரியாதையாக வச்சுருப்பாங்க நான்காவதாக தேவையுள்ளவங்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் நமக்கு தெரிஞ்ச ஒரு அந்த ஏசாயா 58 நாம் திரும்பவும் இருக்கா நாம் நினைவூட்டி கொள்வோம் ஏசாயா 58 அதில் வந்து 6-8 வரைக்கும் மட்டும் வாசிப்போம் ஆண்டவர் வந்து என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்குறாருன்னு சொல்லிட்டு பாருங்கள் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறது நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கிறது சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறது பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது துறத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறது வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது இது அப்படின்னு சொல்லிட்டு 8வது வசனத்துக்கு வாங்க அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் பார்த்தீங்களா இது வந்து ஒரு கஷ்டமான காரியமா நான் நினைக்கிறேன் ரொம்ப நம்மளையே நினச்சிட்டு இருக்கனால தான் நம்ம மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறதில்லன்னு சொல்லி நினைக்கிறேன் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது சின்ன பிள்ளையில மாட்டு வண்டியில் தான் ஸ்கூலுக்கு போவோம் அந்த மாட்டு கழுத்தில் அந்த நுகம் வச்சுருப்பாங்க அந்த கழுத்து வந்து அப்படியே புண்ணாகி ரத்தமாக இருக்கும் அப்போ கூட அந்த வண்டிக்காரர் வந்து அடிப்பார் அந்த மாட்டை பாவமாக இருக்கும் எனக்கு ஆனால் நான் சின்ன பிள்ளை எனக்கு ஒன்றும் அதை ஒன்றுமே சொல்ல தெரியாது இப்படி தான் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா உலகத்தில் நிறைய பேர் கழுத்து புண்ணாகி வேதனையோட சஞ்சலப்பட்டுருக்காங்க இவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் யோசித்து பார்க்குறீங்களா இல்லைன்னா அதுக்கும் எனக்கும் நான் என்ன பண்ணுறது அது அவங்க பாடு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு போகிறோம் ஆனால் நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமா என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும் அது மட்டும் இல்லை ஆகாரம் இல்லை ஒருத்தருக்குன்னு சொன்னால் நான் ஏழை நானே இவ்வளோ சாப்பிட்றேன் அப்படி சொன்னீங்கன்னா பைபிள் என்ன சொல்லு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு உனக்கு என்ன இருக்கோ அதை நீ கொடு உனக்கு இல்லாததை ஆண்டவர் கேட்கலை நமக்கு 2-3 சாரி இருக்கா ஒன்று எடுத்து கொடுங்க பகிர்ந்து கொள்ளுதது இதுதான் இப்படியாக நம்ம வந்து தேவை உள்ளவர்கள் இந்த உலகத்தில் சுற்றி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பரதாமான நிலமையில் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் நம்ம வந்து ஒரு தெரியாதவங்க மாதிரி பார்க்காத மாதிரி போகக்கூடாது ஆண்டவர் சொல்கிறாரு உன் சுக வாழ்வு ஏன் நீடிக்கலை யோபுவுடைய ஒரு சுக வாழ்வுக்கு காரணம் என்ன தெரியுமா ஆசிரியர் எப்படி வச்சாரு அவை வந்து தேவையுள்ளவர்களை அவை வந்து பார்த்துட்டு திரும்பிட்டு போகலை கண்களை மூடிக்கொள்ளவில்லை அவன் உதவி செய்தான் அடுத்தபடியாக கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து நிறைய துக்கம் யாருக்கெல்லாம் துக்கம் இல்லைன்னு சொன்னால் யார் இருக்கிறா யாருமே கிடையாது எல்லாருக்கும் துக்கம் இருக்குது இங்கே யாருக்கெல்லாம் டயபெட்டிஸ் இருக்குது கை தூக்குங்கன்னா பாதி பேர் கை தூக்கிடுவீங்க தூக்கிடாதீங்க யாருக்கெல்லாம் பிளட் ப்ரெஷர் இருக்குதுன்னு கேட்டால் அடுத்த பாதி தூக்கிடுவீங்க யாருக்கெல்லாம் கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் பேர் கிட்டத்தட்ட எல்லா ஹோல் க்ரௌடுக்கும் ஒன்று வியாதி இருக்குது இல்லை துக்கம் இருக்குது பிரச்சனை இருக்குது எல்லாம் இருக்க தான் செய்யுது ஆனால் கர்த்தருக்குள் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் இந்த உலகத்துக்குள்ளே நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது இது துக்கம்தான் ஆனால் கடவுளுக்குள்ளே நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியுமா முடியாதா நிச்சயமாக முடியும் அதான் ஆண்டவர் சொல்கிறார் அப்படி இருந்தால் தான் உனக்கு பலன் உனக்கு சக்தி இல்லைன்னு சொன்னால் இந்த துக்கம் உங்களுடைய பலனை வந்து அப்படியே உறிஞ்சி போட்டுரும் ஆகையினால தயவு செஞ்சு நீங்கள் வந்து துக்கத்தில் அமிழ்ந்து போகாதீங்க சந்தோஷமான வாழ்க்கையை பாருங்கள் சிலர்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி அழுவாங்க அப்படி அழுவாங்க ஒரு தரம் ஆறுதல் சொல்வேன் 2வது தரம் ஆறுதல் சொல்வேன் 3வது தரம் திட்டி விட்டுருவேன் இந்த பாருங்கள் நீங்கள் அழக்கூடாது உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது சும்மா அழுதுகிட்டே இருந்தால் எப்படி நிமிந்து நில்லுங்க நேராக பாருங்கள் வாழ்க்கையை நோக்கி நடங்க இப்போ சமீபத்தில் ஒரு சகோதரி வந்தாங்க
அப்படி ஒரு ஷாபியா ட்ரெஸ் பண்ணிட்டு கூனிக்கிட்டு பழைய கதையெல்லாம் சொல்லி அழுறாங்க. அப்புறம் சொல்லி சொல்லி இப்போ நல்லா ட்ரெஸ் பண்ணி ஸ்மார்ட்டாக இருக்கா. அன்னை கேட்டேன் உங்களுக்கு என்ன இஷ்டம்னு. அவங்க சொன்னாங்க எனக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, பேர பிள்ளைங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியல. நான் சொன்னேன் அடுத்தாப்பில் நீங்கள் வரும்போது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் சேரணும், கம்ப்யூட்டர் கிளாஸில் சேரணும், ரெண்டும் சேர்ந்துட்டு நீங்கள் என்னை வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள், துக்கம் அது பக்கம் ஒரு பக்கம், அது பாட்டு கிடக்கட்டும், அது தூக்கி குப்பை தொட்டியில் போடுங்க, அது அப்படியே இந்த எலி கரும்புற மாதிரி நம்மளை கருமிட்டே இருக்கும், அதை அந்த பக்கம் போட்டுருங்க. இந்த பக்கம் என் வாழ்க்கையை நான் எவ்வளோ நல்லா பண்ணலாம், எப்படி நான் சந்தோஷமாக இருக்கலான்னு ஒரு பிளான் பண்ணுங்கள். அப்படி பண்ணாதான் நமக்குள்ளே ஒரு ஸ்ட்ரென்த் வரும். பைபிள் என்ன சொல்லுது, எப்பவுமே சந்தோஷமாயிருங்கள், இது தான் தேவனுக்கு உங்களை குறித்த சித்தம். சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், கவலைப்படாதீர்கள், பிலிப்பியரில் பவுல் எழுதுகிறார். ஆகையினாலே நம்ம எப்படி தான் இருந்தாலும் சூழ்நிலை நம்ம சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். அடுத்தபடியாக கடைசியாக பார்த்தா நம்ம வந்து சில இயற்கை நியதிகளை அனுசரித்து நடக்கணும். அதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, பிரியாணி போடுறாங்க, ஆண்டவரே இந்த ஆகாரத்தை ஆசீர்வத்து எல்லா வியாதியை நீக்கி சுகப்படுத்தி ஆண்டவரே இதை பரிசுத்தப்படுத்தும் சாப்பிட்றீங்க, அதை பிரியாணியில் கொலஸ்ட்ரால்லாம் போயிடுமா, ஆண்டவர் ரிமூவ் பண்ணிடுவாரா, நீங்கள் ஜெபம் பண்ணீங்க உங்கள் ஜெபத்தை கேட்டுருவாரா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை நியதி. இயற்கை நியதியை நம்மளே பின்பற்றலைன்னா ஆண்டவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. நானும் இந்த கல்யாண கூட்டத்தில் உட்காந்தேன்னா அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருப்பேன், அந்த பிரியாணி பிளேட் வருதுல்ல இப்படி இப்படி காட்டுவாங்க அடுத்த பிளேட்டை போடுறதுக்கு, அப்படி பண்ணாது இப்படி இப்படி காட்டுறதுக்கு படிங்க போதும். கூடுமானா பெரியவங்கெல்லாம் ஒரு பிளேட் வாங்கி ஹஸ்பண்ட் பாதி ஒய்ஃப் பாதி சாப்பிட்டுக்கோங்க, இல்லைன்னா வெஜிடேரியன் போங்க. இதெல்லாம் வந்து இயற்கை நியதிகள், நம்முடைய உடலை வந்து நம்மளே கெடுத்து கொள்ளக்கூடாது. 1 Corinthians 3:16-17 நம்ம வாசிப்போம். அதில் அவருங்க என்ன சொல்கிறாங்க, நம்முடைய உடல் வந்து தேவனுடைய ஆலயமாக இருக்கிறதா, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நான் அடிக்கடி நினைப்பேன், சாலமோன் வந்து அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு எவ்வளோ பிரயாசம் எடுத்தான், அப்போ நம்ம தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு நம்ம எவ்வளோ பிரயாசம் எடுக்கிறோம், எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம் தெரியுமா? ஒரு காரியத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன், ஒருத்தர் எழுதுறாரு, நான் அவரை வந்து பிஸ்னஸ்க்காக வெளியூருக்கு பூனாக்கோ இங்கே போனார், அங்கே வந்து ஒரு நாள் ஒரு பெண்ணோட தூங்கினார் வாழ்க்கையிலே, அதுதான் முதல் தடவை அவர் தவறுனது. அந்த ஒரு நாளில் அவருக்கு எய்ட்ஸ் வந்துருச்சு. அவர் சொல்கிறார், எனக்கு இருக்கிற கோபம் அவ்வளோ. பாருங்கள், இதிலெல்லாம் கடவுள் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்களாக உங்களுடைய உடலை நீங்கள் கெடுத்து கொண்டீங்க. ஆகையினால நம்ம வந்து இந்த சில காரியங்களை நம்ம அனுசரித்து இயற்கை நியதிகளின்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். உள்ள அந்த நோய்கள் என்று சொல்லும்போது சில நோய்களை நம்ம தவிர்க்கலாம், சில நோய்களை நம்ம தவிர்க்க முடியாது. கேன்சர் வருது, அதுக்கு யார் என்ன செய்ய முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் சில நோய்களை தவிர்க்கலாம்னு சொன்னால் அது வந்து அதுக்கு சில பிரின்சிபிள்ஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், சிம்பிள் தான், ஆனால் நான் சொல்லணும் உங்களுக்குன்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொன்னால் நிறைய பேர் இதெல்லாம் கடைபிடிக்காததை பார்க்கும்போது எனக்கு துக்கமாக இருக்கு. முதலாவதாக நல்லா தூங்கணும், 6 to 8 hours வரைக்கும் நீங்கள் தூங்கணும். நான் 4 hours தான் தூங்குறேன்னு சொல்லி பெருமை பண்ணிக்காதீங்க, இதனால் உங்கள் அல்டிமேட்டாக உங்களுடைய உயிர் வந்து பாதிக்கப்படும். ரெண்டாவதாக நல்லா நடக்கணும். இன்னைக்கு வந்து வந்து உட்காந்துக்கிறாங்க, சேர் கிடச்சா உட்காந்துக்கிறாங்க, பெஞ்சு கிடச்சா உட்காந்துருக்காங்க, டிவி கிடச்சா போட்டுட்டு சோஃபாவில் தொக்குன்னு வந்து விழுந்துடுறாங்க. நல்லா நடக்கணும். இந்த ஆட்டுக்கல்ல பாருங்கள், அந்த ஆட்டுக்கல் அசையவே அசையாது, அப்படியே இருக்கும், அப்படியே இருந்தால் நம்ம ஆட்டுக்கல் மாதிரி ஆயிடுவோம். ஆனால் அந்த குழவி பார்த்திங்கன்னா சுற்றி 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 வரும், அது எப்படி ஆயிடுச்சு தெரியுமா, நீட்டமாயிடுச்சு. அதை மாதிரி நம்ம சும்மாவே இருக்கக்கூடாது, நடக்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நடங்க, நல்ல எக்ஸசைஸ் செய்யுங்க. அநேக வியாதிகள் டாக்டர்ஸ்கிட்ட போனால் அவர் பெரிய லிஸ்ட் எழுதி கொடுப்பாங்க, ஆனால் ஃபிசியோதெரபிஸ்ட்டை போங்க எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க, பாதிக்கு பாதி எக்ஸசைஸ்லேயே அந்த வியாதி போயிடும்.
நானும் சிலர் சொல்கிறேன், ஐயோ மாத்திரை இருந்தால் சொல்லுங்கள் சிஸ்டர், எக்ஸசைஸ் செய்யலாம் டைம் கிடையாது, டிவி பார்க்க டைம் இருக்குல்ல, ராத்திரிக்கும் சீரியல் பார்க்குறீங்கல்ல, பார்த்துக்கிட்டே எக்ஸசைஸை செய்யுங்க, நல்லா எக்ஸசைஸ் செய்யணும், நிறைய நடக்கணும், அது ரொம்ப முக்கியம். பல் வந்து வளர்க்கும் போது ரெண்டு நேரம் பல் வளர்க்குங்க, ஹார்ட் ப்ரஷ்ஷு தயவுசெய்து பயன்படுத்தாதீங்க, அது உங்கள் பல்லை வந்து வீணாக்கிரும். சாஃப்ட்டுன்னு போட்டிருக்கோம், மெதுவானதுன்னு போட்டிருக்கோம், அந்த ப்ரஷ்ஷு தான் நீங்கள் வாங்கி பயன்படுத்த வேண்டும். அப்புறமா கொஞ்சமாக சாப்பிட பழகுங்க, குப்பி குவிச்சு குவிச்சு வச்சு சாப்பிடாதீங்க. ஃப்ரீயாக கிடைக்குதுங்கிறதுனால எக்கசக்கமாக அந்த காஞ்ச மாடு விட்டத்தில் பாஞ்ச மாதிரி, இன்னைக்கு கிடைச்சதுடா நமக்கு, வெட்டிங் இன்விடேஷன் வந்துடும், போயிடுவோம் எல்லாரும் குடும்பமாக போயிடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எதுவுமே கொஞ்சமாக சாப்பிடணும், அதுவும் காய்கறி கீரை பழங்கள் இதை வந்து அதிகமாக சாப்பிடணும். ஹோட்டலில் சாப்பிட்றத ரொம்ப குறைச்சிக்கோங்க, ஏதோ மாதத்துக்கு ஒரு நாள் போனால் சரி, ஆனால் ஒன்றா தடிக்கு விழுந்தால் ஹோட்டல் நமக்கு இருக்குது, அங்கே ஓடி ஓடி போய் சாப்பிடக்கூடாது. ஸ்வீட்ஸ் கடையில் போய் அன்னைக்கு எங்கள் ஹஸ்பண்டு ஸ்வீட் வாங்குறாங்க, நான் சொல்கிறேன் வேணாங்க, நல்லதில்லை, கடைக்காரன் சொல்கிறான், உங்களுக்கு தெரியுமா ஸ்வீட்ஸ் சாப்பிட்றதுனால டயபெட்டிஸ் வராது, அவனுக்கு அது பிஸ்னஸ் அவன் அப்படி தான் சொல்லுவான், அதை நம்பிக்கிட்டு நீங்கள் வாங்கி கிலோ கிலோவாக ஜாங்கிரியை சாப்பிட்டீங்கன்னா அது டயபெட்டிஸ் வராமல் என்ன பண்ணும், இந்த டயபெட்டிஸ் வந்து உடலில் முழுக்க பாதிக்கும். ஆகையினால் டயபெட்டிஸ் வராமல் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளணும்னா உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன், ஸ்வீட்ஸ் சாப்பிட்றத நிறுத்துங்க, உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வராது, ஒழிச்சு ஒழிச்சு வச்சு சாப்பிடாதீங்க. கெஸ்ட்டு வந்து பேக்கெட் பேக்கெட்டாக கொண்டாடுறாங்களா, ஐயோ எவ்வளோ கொண்டாண்டாங்களே, சரி இன்னைக்கு நாளைக்கு அப்படி நினைக்கக்கூடாது, சாப்பிட்டு முடிப்போன்னு. ஏழைங்களுக்கு கொடுங்க, நாய் இருக்கும் வீட்டில் அதுக்கு போடுங்க. ஏன்னா நான் அந்த ஸ்வீட்ஸை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. யாராவது கெஸ்ட்டு வந்தால் என் பேத்தி வந்து ஏதோ ஒரு பேக்கெட் கொண்டாந்தாங்களே கொண்டாந்தாங்களேன்னு தேடுவோம், அதை அதுக்குள்ளே போயிட்டுருக்கோம் எங்கே. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீயாக கிடைச்சதுன்னு சொல்லி அப்படி ஸ்வீட்ஸை சாப்பிட்டு உடலை வந்து நீங்கள் கெடுத்து கொள்ளக்கூடாது. இந்த சர்க்கரையை குறைக்கணும், எண்ணெயை குறைக்கணும், கொழுப்பு பதார்த்தங்களை நீங்கள் அதிகமாக, முக்கியமாக அந்த இருட்டு கடை திருநெல்வேலி அல்வா அதெல்லாம் சாப்பிடவே கூடாது நீங்கள். சரி, அப்புறம் கேன்சருக்கு சில அறிகுறிகள் இருக்குது. என்னென்னா, ஏதோ ஒரு மச்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு பெருசாகுதுன்னா உடனே போய் டாக்டரை பார்க்கணும். ஒரு படம் இருக்குது திடீர்னு பெருசாகுதுன்னா உடனே டாக்டரை பார்க்கணும். ஏதோ ஒரு கட்டி இருக்குதா, அது முக்கியமாக வலி இல்லாத கட்டியாக டக்குன்னு டாக்டரை போய் பாருங்கள், இருக்கட்டும் பார்க்கலாம் ஒரு மாதம் பார்ப்போமே அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அதுக்குள்ளே செகண்டரிஸ் வந்து பிந்தி போகும். அதே மாதிரி எந்த துவாரத்துலேருந்து ரத்தம் வந்தாலும் டக்குன்னு, ரத்தமோ சீலோ வந்துச்சுன்னா மூக்கலையா காதல் எங்கேருந்து வந்தாலும் உடனே நீங்கள் டாக்டர் போய் நீங்கள் பார்த்து நீங்கள் அதை என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவாவது நீங்கள் செக்கப்புக்கு போய் பிளட் ப்ரெஷர் சுகரு கொலஸ்ட்ரால் எல்லாம் செக் பண்ணிங்க, என்னென்னா இந்த ஜாண்டிஸ்லாம் வரும்போது வேக்சின் போட்டுக்கோங்க, அது நல்லது. நிறைய தண்ணி குடிங்க, தண்ணி குடிக்கும் போது நம்மளுடைய தோல் வந்து நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும். தண்ணி குடிக்கிறதுனால நிறைய வியாதிகளை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஹெல்மெட் போட வேண்டிய இடத்துல ஹெல்மெட் போட்டுக்கோங்க. எங்களுக்கு அருமையான ஒரு சகோதரன் உண்டு, அவருக்கு ஸ்கூட்டர் ஆக்சிடெண்ட் ஆகி தலையில் அடிபட்டு அன்கான்ஷியஸ் ஆகி அப்புறம் பேச முடியாமல் இருந்து 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் அப்படியே இருந்து கஷ்டப்பட்டு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து சுகமானார். நான் கேட்டேன், அவரை ஏன் பிரதர் நீங்கள் ஹெல்மெட் போடலையா, அவர் சொன்னார் போட்டிருந்தேன் வழியில் ஒரு இடத்துல இறங்கினேன், அப்புறம் வீடு ரொம்ப பக்கம் தானேன்னு சொல்லி ஹெல்மெட் போடாமல் போனேன். பார்த்தீங்களா, ஆக்சிடெண்ட் வந்து சொல்லிட்டா வரும். அதனால் இதிலெல்லாம் ஒரு விளையாட்டுத்தனமாக நீங்கள் நினைக்கக்கூடாது, நீங்கள் கட்டாயமாக சீட் பெல்ட் போடணும். கார் ஓட்டுறவங்க, கார் ஓட்டாமல் காரில் உட்காந்துருக்கவங்க சீட் பெல்ட் போடுங்க. இப்போ கூட சமீபத்தில் ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடெண்ட் கேட்டேன், நான் இப்படி விசாரித்தேன், சீட் பெல்ட் போடாதவங்கெல்லாம் நல்லா இருந்தா, சீட் பெல்ட் போடாதவங்கெல்லாம் வெளியே ஜன்னல் வழியாக உளுந்து அடிபட்டு ஃப்ராக்சர். அப்புறம் செல்ஃபோனில் பேசாதீங்க, கார் ஓட்டும்போது தயவுசெய்து செல்ஃபோனில் பேசாதீங்க, அது இங்கே தான் ஃபோன் அங்கே ஃபிக்ஸாக இருக்குது கை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லாதீங்க. உங்களுடைய கவனம் வந்து அந்த பேச்சில் இருக்குமே ஒழிய கார் ஓட்டுறதுல இருக்காது. ஆகையினால நீங்கள் தயவுசெய்து செல்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, அது உங்களுக்கும் நல்லதில்லை உங்கள் கூட பயணிக்கிறவங்களுக்கும் அது வந்து நல்லது கிடையாது. இன்னொன்று, நீங்கள் வந்து ராத்திரி குளிக்கிறது ஒரு நல்ல பழக்கம். ஏன்னு சொன்னால் ஒரு நாள் முழுக்க இருக்கிற வேர்வை அழுக்கு அப்படியே போய் இன்னும் ஒரு 8 மணி நேரம் தூங்கக்கூடாது,
அதை உடல்லேருந்து எடுத்துட்டு தூங்குறது தான் ஆரோக்கியம். அப்போ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் வராது. ஆக என்னால் கூடுமானால் நைட்டு குளிங்க, காலையில் தான் முடியும்னா நைட்டு வெறுமனே தண்ணியில் நீங்கள் நல்லா கழுவிட்டு படுங்க. கூலிங் கிளாஸ் போடுறது வந்து ஸ்டைலுன்னு நினைக்காதீங்க. ரொம்ப பெரிய இவன் துபாயிலேருந்து வந்துட்ட மாதிரி கூலிங் கிளாஸ் போட்டு போகிறான்னு சொல்லாதீங்க. கூலிங் கிளாஸ் போடுறது எதுக்காகன்னு சொன்னால் கேட்ராக்ட் வராது உங்களுக்கு. கேட்ராக்டை நீங்கள் பிந்தி போடலாம், இல்லைனா வராமலே கூட நீங்கள் தவிர்க்கலாம். ஆகையினால கேட்ராக்டு தவிர்ப்பதுக்கு நீங்கள் கட்டாயம் கூலிங் கிளாஸ் போட்டுக்கோங்க. நம்மளை மாதிரி வெயில் காலில் இருக்கிற தேசத்துலலாம் கட்டாயம் கொடை பிடிச்சிட்டு போகணும். இந்த வெயில்னால கூட ஸ்கின் கேன்சர் வரும். ஆகையினால கொடை பிடிச்சிட்டு போகிற ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இன்னும் ஒரு சின்ன ஆலோசனை சொல்கிறேன், ட்ரை பண்ணுங்கள். தினந்தோறும் ஒரு 4 டீஸ்பூன் லைம் ஜூஸ் எப்படியாவது உள்ளே தள்ளிடுங்க. ஒரு வருஷம் கழித்து பாருங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது. சாதாரணமான வியாதிகளுக்கெல்லாம் அது வந்து ஒரு பாதுகாவலாக இருக்கும். ஏன்னா அது ரிச் இன் விட்டமின் சி. உங்களை அப்பப்போ சளி பிடிக்கிறது, பிள்ளைங்களுக்கு கூட சும்மா காஃபி டீயையும் குடி கொடுக்கறதுக்கு லைம் ஜூஸ் 2 நேரம் கொடுத்தீங்கன்னா மூக்கு ஒழுகிறது, சளி அடிக்கடி பிடிக்கிறது, ப்ராங்கைட்டிஸ் இதெல்லாம் வருவதை நீங்கள் தவிர்த்து விடலாம். பிறகு காயப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே சோப்பு வாட்டரை வச்சு கழுவி ஒரு டிங்சரோ ஒரு பென்சிடினோ ஏதோ ஒன்று ஒன்று போட்டு விட்டிங்கன்னா 50% டெட்டனஸ் வர்றதை நீங்கள் தவிர்த்து விடலாம். உடனே அந்த ஊண்டை கழுவிட்டால் பாதிக்கு பாதி வியாதி சரியாக போயிடும். அப்புறம் வீட்டையும் நல்ல சுத்தமாக வைக்கணும், நல்லா அழகாக இருக்கணும். நீங்கள் ஆண்டவருக்கு அதான் இஷ்டம். இந்த சாங் ஆஃப் சாலமன் வாசித்து பாருங்கள், எவ்வளோ நீ அழகாக இருக்கிற, நீ இப்படி இருக்கிற, நீ அப்படி இருக்கிறன்றாங்க. அது மாதிரி நான் நினைக்கிறேன் அடுத்தவங்க கூட நம்மளை பார்க்கும்போது அவங்க சந்தோஷப்படணும்னா நம்ம நல்லா மாடஸ்டாக அழகாக நம்ம ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். முக்கியமான ஒரு காரியம் சொல்கிறேன், போதும்னு சொல்கிறதுக்கு கற்றுக்கோங்க. நம்ம வந்து அட்லஸ் கிடையாது, உலகத்தை தலைமையிலே சுமந்துட்டுருக்க நம்ம ஒன்றும் அட்லஸ் கிடையாது. அப்போது எவ்வளோ தான் நமக்கு முடியுமோ அதுக்கு மேலே பாரத்தை எடுக்காதீங்க. அது நிறைய பேருக்கு உடல்நல பாதிக்குது. ஐயோ அவங்க சிக்காக இருக்காங்க, நான் ஹாஸ்பிட்டல் கொடுறேன், ஐயோ இவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும், நான் சமைச்சு கொடுக்குறேன், கொடுங்க ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு அளவோடு நீங்கள் நிறுத்தி கொண்டு இதுக்கு மேலே என்னாலும் முடியாதுன்னு தைரியமாக சொல்கிறதுக்கு நீங்கள் பழகிக்கொள்ளுங்க. சரி, அடுத்தது நம்முடைய மன ஆரோக்கியத்துக்கு நம்ம வரலாம். மனநலன் என்று சொல்லும்போது இதில் கூட நம்ம வந்து தவிர்க்கக்கூடியதும் உண்டு, தவிர்க்கக்கூடாததும் உண்டு. ஒருவேளை குடும்பத்திலேருந்து கூட சில மனநிலைகள் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓ இவங்க மன பாதிக்கப்பட்டிருக்கா, அப்போ கடவுள் கீழ்படியாதவங்க, அப்படி உடனே நம்ம நியாயம் தீர்க்கக்கூடாது. முதலாவதாக அதில் ரொம்ப முக்கியம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. கீழ்ப்படியாதனால மனம் எப்படி பாதிக்கப்படுதுன்னு பாருங்கள். உபாகமம் 28வது அத்தியாயத்தில் நிறைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. நீ வந்து ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சன்னா மேலாகாம் வாலாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய், ஓ மாவு பிசையும் தொட்டி என்னெல்லாம் இருக்குது. அது 28வது வசனம் பாருங்கள். நம்ம கீழ்ப்படியாமல் போனோம்னா எப்படி இருக்குமா? கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மனத்திகைப்பினாலும் வாதிப்பார். குருடன் அந்தகாரத்தில் தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவி கொண்டு போவாய். இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது. 65வது வசனம் பாருங்கள், அதே அத்தியாயத்தில் 65வது வசனத்தில் கூட அங்கே பார்க்குறோம். கடைசி வரியில் பாங்க, மன சஞ்சலத்தை உனக்கு கொடுப்பார். அப்போது ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறதுனால நம்முடைய மனம் வந்து ஆரோக்கியமாக நம்ம வைத்து கொள்ளலாம். ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நேபுகாத்நேச்சார். இந்த நேபுகாத்நேச்சாரை ஆண்டவர் வந்து தனக்கு இழுத்து கொள்வதற்காக அவளுக்கு சொப்பனத்தை கொடுத்து பார்த்தாரு, ஒரு தானியலை அனுப்பி பார்த்தாரு, என்ன நலமும் செய்து பார்த்தார். ஆனால் அவன் அதுக்கெல்லாம் கீழ்ப்படியாமல் ரொம்ப அகங்காரம் பிடிச்சவனான், அதனால் என்னாச்சு, அவன் மனநிலை பாதிக்கப்பட்டது. அவன் ஒரு மிருகம் போல் ஆயிட்டான். அவன் ஆண்டவர்கிட்ட திரும்பி வந்தபோது அவன் என்ன எழுதுறான்னு சொன்னான், அந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். தானியேல் 4வது அத்தியாயத்தில் 16வது வசனம் பாருங்கள். தானியேல் 4:16 அந்த நேபுகாத்தர் நேச்சாருடைய நிலைமையை நம்ம பார்க்குறோம். அவனுடைய இருதயம் மனித இருதயமாக இராமல் மாறும்படி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது.
அது ஆங்கிலத்தில் பார்த்தா அழகாக இருக்கும். அவனுடைய சானிட்டி வாஸ் அஃபெக்டட் இருக்கும். 34வது வசனத்துக்கு பாருங்க. அவன் அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நாச்சாராகிய நான் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. பார்த்தீங்களா, எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதனால நம்முடைய ஒரு மனம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆகையினால அதை குறித்து ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க, கீழ்ப்படிதலை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. ரெண்டாவதாக கவலை. இந்த கவலைங்கிறது ஒரு மனுஷனை வந்து அரிச்சு தின்னது. இங்கே உட்கார்ந்துருக்கும் போதே உங்களுடைய மனசு எங்கேயோ போயிடுச்சுல்ல, ஐயோ இப்படி இருக்கே, இதுக்கு நான் என்ன பண்ணுவேன். நம்முடைய மனசு வந்து அந்த கவலையில் தான் அதிகமாக அது வாழுது. ஒரு எடுத்துக்காட்டு பார்க்க போனால், ராகேலுக்கு வந்து பிள்ளை இல்லை. அவன் என்ன பண்ணான், அந்த கவலையினால் யாக்கோபை மேலே பாஞ்சி அவனை கோபப்படுத்தி அவன் பிறகு இவளை திட்டி என்னெல்லாம் ஆச்சுது. ஆனால் அதே பிரச்சனை தான் அன்னாளுக்கும். அன்னாள் என்ன பண்ணா, ஆண்டவர் இடத்துல போய் சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அப்போ நம்முடைய கவலையை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி நம்ம அந்த கவலையை கையாளணும்னு சொல்லி நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏசாயால 28 மூணாவது வசனம் ரொம்ப அருமையான ஒரு வசனம். ஒரு ஆபத்து நேரத்தில் ஒரு கவலையாக இருக்கும்போது டக்குன்னு இதை நினச்சிக்கிட்டா அந்த கவலை நமக்கு 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். கவனிங்க, எதை உடையவன், மனது. அப்போ நம்ம மனது வந்து கடவுளை உறுதியாக பற்றி கொண்டிருக்கணும். உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்ளு. அதை பற்றி கொண்ட உனக்கு கவலையே இருக்காது, உனக்கு கஷ்டமே வராதுன்னு சொல்லலை. ஆனால் அந்த பிலிப்பியரில் பவுல் எழுதுறாருல, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனிடத்தில் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஏறுங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், அதே தான் இங்கே சொல்கிறார். என்ன, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை, எப்படிப்பட்ட சமாதானம், கொஞ்சம் கொஞ்சம் சமாதானமாக இருக்குது அப்படியா, இப்போ பரவாயில்லைங்க கொஞ்சம் பரவாயில்ல அப்படியா, இல்லை பூரண சமா கவலையே இல்லை எனக்கு. அப்படி ஒரு சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறத நீங்கள் அனுபவிப்பீங்க. இன்னொரு வசனம் ஏசாயா 28:16 வசனம் பாருங்கள், கடைசி வரியை பாருங்கள், விசுவாசிக்கிறவன் பதறான். எவ்வளோ பதஷ்டப்படுறோம்ல, ஐயோ அம்மா அப்பா ஆத்தா தாத்தா குதிக்கிறோம், ஐயோ ஐயோ ஏன் குதிக்கிறோம், நம்ம விசுவாசிக்கிறதில்ல. நான் அடி இப்போ அடிக்கடி நினைப்பேன், சீஷர்கள் வந்து கப்பலில் வந்து புயல் அடிச்சுது, காற்று வந்துச்சு, தண்ணிலாம் உள்ளே வந்துச்சு, அலறினாங்க. ஒருவேளை அவங்கெல்லாம் அலறாமல் பேசாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கப்பல் கவுந்திருக்குமா, கவுந்திருக்காது, எப்படினாலும் கவுந்திருக்காது. ஏன், ஆண்டவர் இருக்கிறார்ல. ஏதோ இவங்க கத்துனதுனாலையும் இவங்க ஆண்டவரை எழுப்புனதுனாலையும் ஆண்டவர் வந்து கடலை அதட்டினதுனாலையும் தான் இவங்க காப்பாற்றப்பட்டாங்கன்னு சொல்லி அவங்க நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது, கத்தாமல் பேசாமல் இருந்திருந்தாலும் அந்த கப்பல் கவுந்திருக்காது இல்லை. அப்போ ஆபத்து காலத்தில் நம்ம என்ன கூச்சல் போடுறோம், என்ன கஷ்டப்படுறோம், ராத்திரி தூங்குறதில்ல அநேகர். நான் ஒருத்தவங்களுக்கு அன்னைக்கு ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன், ராத்திரி தூக்கம் வரலையாம், அதனால் கவலையெல்லாம் நினச்சிக்கிட்டு உருண்டு 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 படுத்துட்டு இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, ராத்திரி தூக்கம் வரலன்னா டக்குன்னு எழுந்திரிச்சு பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிருவேன், ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருவேன், அடுத்த நாளுக்குள்ளேயே போர்ஷன் எல்லாம் படிச்சு நிம்மதியாக இருக்கும். எல்லோரும் தொந்தரவு பண்ண எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, பிக்கல் பிடுங்கல் இருக்காது, நல்லா நிம்மதியாக பைபிள் வாசித்து ஜோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கம் வரலையா, அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் காலையில் கூட கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறது தான் என்ன பண்ணுறோம். அதுக்காக கவலை கவலைன்னு உருண்டு உருண்டு படுத்து யாருக்கு நன்மை சொல்லுங்க. இதைத்தான் ஆண்டவர் வந்து சொன்னார் லூக்கா 12 அவர் சொன்னார், 25:26 லூக்கா 12:25-26 நீங்கள் கட்டிலில் படுத்துக்கிட்டு உருண்டு உருண்டு பொருளாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
கவலை படுகிறதனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? நீங்க ராத்திரி உருண்டு உருண்டு படுக்கிறதுனால சரியாயிருச்சா காரியம் இல்லையே? அப்புறம் ஏன் அதை நினைச்சுக்கிட்டு நீங்க கவலைப்படுறீங்க? அடுத்த வசனத்தை பாருங்க. மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? இல்லை ஆச்சரியம், ஒரு சின்ன காரியம், ஒரு முடியை நம்மளால் கருப்பாக்குறதுக்கு எவ்வளவோ டை போட்டு பார்க்குறோம், முடியுதா? நான் வீட்டுக்கு போனால் பத்து நாளில் திரும்ப டை போடணுங்க. நீங்கள் மீட்டிங்க்காக போட்டுட்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். அது போயிடுச்சுன்னா அவ்வளோ வெள்ளையாக போயிடும். எங்கள் ஹஸ்பண்டுக்கு நான் அம்மான்னு யாராவது கேட்டுருவாங்களோ பயந்துக்கிட்டு நானும் டையை போட்டுட்ருக்கேன். அவ்வளோதான் நம்மளால் முடியும். அது அதுக்கு மேலே நம்மளால் இதை கூட செய்ய முடியல. உனக்கு ஒரு முடிய உன்னால் கருப்பாக முடியல, எதுக்கு நீ கவலைப்படுற? இதைத்தான் ஆண்டவர் கேட்குற. அவர் சொல்கிறாரு, காட்டு புஷ்பங்களை நீங்கள் கவனிச்சு பாருங்க. நான் ரொம்ப இந்த ஒரு குட்டி இடம் தான் இருக்குது எங்கள் வீட்டில் தோட்டம். அது ஒரு பூ பார்த்துச்சுன்னா அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் உள்ளே என்ன கலர் இருக்க, வெளியே தேனி வந்து உட்காரும், இந்த அழகெல்லாம் ரசிச்சிட்ருப்பேன். அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் பின்னால் ஒரு சின்ன இடம் இருக்குது, அங்கே வந்து ஒரு சப்போட்டா மரம் இருக்குது. அதில் காலையில் எழுந்திரிச்சு நல்லா கம்பு தெனெல்லாம் போட்டு ஒரு தட்டில் தண்ணி வச்சுருக்கேன், இப்போ தான் கொஞ்ச நாளாக வச்சுருக்கேன். என்ன ஆச்சரியம் பாருங்கள், பறவைகள் அப்படி வந்து சாப்பிடுது, தண்ணி குடிக்குது, அணில் தண்ணி குடிக்குது, ஓணம் தண்ணி குடிக்குது. அதுக்காக என் சேரையே மாற்றி ஜன்னலுக்கு ஏத்தாப்பில் போட்டுக்கிட்டு எழுத்து வேலை பண்ணும்போது அங்கங்கே பார்த்துக்கிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா செண்பகம் வந்து உட்காந்துருக்கு. இதெல்லாம் இந்த கொடைக்கானலில் தான் நான் அடிக்கடி பார்க்குற பறவைகள். இவ்வளோ பெரிய பறவை செண்பகம், பைரி வந்து உட்காருது, மீன் கொத்தி வந்து உட்காருது, மரங்கொத்தி வருது, குயில் வரு, என்னெல்லாமோ ஒரு உயிரா. இப்போ வேலை என்ன தெரியுமா, உடனே அதுக்கு ஒரு பேர் கொடுத்து எழுதிக்கிட்டு கூகுளில் அது என்னதுன்னு பார்க்குறது, எந்த குருவி என்ன சத்தம் போடுதுன்னு பார்க்குறது, ஒவ்வொரு குருவிக்கும் பேர் வைக்கிறது. ஏய் ஜூடி வந்துருச்சு, ஜூடி வந்துருச்சு, ஓடியா அப்படின்னா எல்லாம் என் பிள்ளைங்களாம் சண்டே கிளாஸ் பிள்ளைங்கள்லாம் ஓடியாந்து ஜூடி வந்துருச்சு ஜூடி, ஒவ்வொரு குருவிக்கும் ஒரு ஒரு பேர் வச்சுருக்குறோம். அப்படியாக ஏன் ஆண்டவர் வந்து நமக்கு பேர்டு வாட்சிங் கற்றுக் கொடுத்தார்ல? பேர்டு வாட்சிங்லாம் மாடர்ன் டேர்ம்னு நினைக்காதீங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாலே ஆண்டவர் வந்து பேர்டு வாட்சிங் கற்றுக் கொடுத்துருக்காரியே. அது ஒவ்வொரு குருவியை பார்க்கும்போதும் இந்த குருவியை ஆண்டவர் பராமரிக்க ஒரு முட்டால் அதை தினை போட வைக்கிறாரு, ஒரு கம்பு போட வைக்கிறாரு. எனக்கு ஆண்டவர் பராமரிக்க மாட்டாரா? இல்லை நீங்கள் கூட உங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தால் வச்சு பாருங்க, குருவியை கவனித்து பாருங்கள், உங்கள் கவலையெல்லாம் பஞ்சாக பறந்து போயிடும். எவ்வளோ சந்தோஷம் அதில் ஆண்டவர் இதை தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இன்னொரு முக்கியமான காரியம், ஒருவேளை உங்கள் சூழ்நிலை மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்க, அதை ஏற்றுக்கொள்ளும். இன் அக்செப்டன்ஸ் இஸ் பீஸ் என்று சொல்லுவாங்க. மாற்ற முடியாத சூழ்நிலைகளை சரி, எனக்கு கடவுள் இதான் கொடுத்துருக்காரு, இதை பற்றி நான் மனசஞ்சலப்படக்கூடாது, எனக்கு கர்த்தர் கொடுத்த அந்த சிலுவையை நான் பொறுமையோடு சுமந்து கொள்கிறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் தான் உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் இருக்குது. அதனால் புலம்புறதை விட்டுட்டு நீங்கள் தயவு செஞ்சு நல்ல ஒரு சமாதானத்தோடு உங்களை காத்துக்கொள்ளுங்கள். இதில் ஒரு காரியம் நான் சொல்லணும்னு நினச்சேன். அதிகமாக இன்றைக்கி செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த செல்ஃபோன் வந்து நிறைய கவலைகளுக்கு காரணமாகுது. ஏன்னு சொன்னால் முந்தி காலத்தில் 10 பேர்கிட்ட பேசுகிற நேரத்தில் இப்போ 20 பேர்கிட்ட பேசுகிறோம், கரெக்டாக? சும்மா யார் யாரோ கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க. சிலர் வந்து என்ன பண்ணால் டாய்லெட்டுக்குள்ளே கூட எடுத்துகிட்டு போகிறாங்க செல்ஃபோன். எதுக்குங்க? டாய்லெட் தான் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுற இடம், அங்கே வேறு ஃபோனை தூக்கிட்டு போய்கிட்டு உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு அடாடாடாடாடா தேவையா? மிஸ்ட் கால் இருந்தால் நமக்கு ஹார்ட் பீட்டே மிஸ் ஆயிடுது. எதுக்கு அவ்வளோ கவலைப்படுறீங்க? யாராவது கூப்பிட்டா திரும்ப கூப்பிடுவாங்க. ஏதோ நீங்கள் கார் ஓட்டும்போது ஃபோன் எடுக்கலைன்னா உலகம் வானமே இடிஞ்சு விழுந்துருமா? ஒன்றும் ஆகாது, திரும்ப கூப்பிட போகிறாங்க. செல்ஃபோன் இல்லாத காலத்துலலாம் நம்ம இப்படியா பேசிகிட்டு இருந்தோம். ஆகையினால தயவு செஞ்சு மிஸ்ட் கால் வந்தால் கவலைப்படாதீங்க, யாரும் உங்கள் ஃபோனை எடுக்கலைன்னா கவலைப்படாதீங்க. ஃபோன் அடித்தா அது எடுத்தால் தான் ஆச்சுன்னு ஓடாதீங்க. கெஸ்ட்டு இருக்காங்களா, கெஸ்ட்டுக்கிட்ட பேசிகிட்டு இருங்க, அது பாட்டுக்கு அதை அடிக்கட்டும், அது வந்து நமக்கு கெஸ்ட்டை விட முக்கியம் இல்லை. அதனால் அவங்க ஒரு பாரத்தை சொல்லுவாங்க, அதை வேற நம்ம தலையில் ஏற்றிக்கணும். இதனால் நம்ம கவலை வந்து அதிகமாகுது. சரி, கவலைப்படக்கூடாது,
என்று சொன்னேன். ஆனால் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். அநேக பெண்களும் ஆண்களும் இன்றைக்கு கொடூரமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் நம்ம வந்து ரிஜாய்ஸ் ரிஜாய்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. நுகத்தடியை உடைக்கிறதுன்னு சமயம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சரி இருக்கிற சிலரை நம்ம வந்து ஆறுதல் படுத்துறதோட அவங்கள விடுதலை பண்ணுறதுக்கு நம்ம வழி தேடும். சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை சூசைட் பண்ணிட்டான். எனக்கு வந்து அவள் அவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பேன். அவங்க அம்மா பாட்ட சொல்லியிருக்கிறா. அவங்க சொல்லிட்டாங்க, அம்மா எங்களால் 100 வயதுக்கு சோறு போட முடியாதுமா, நீ கட்டின இடத்துல இருக்கணும். அவள் ரெண்டு பிள்ளைங்க, குட்டி குட்டி பிள்ளைங்க. அப்போது எனக்கு என்னன்னு ரொம்ப கவலைன்னா, அந்த பிள்ளை வந்து ஏன் வந்து சூசைட் பண்ணணும்? இந்த காலத்தில் கொடுமையான சூழ்நிலையை விட்டு வெளியே வர்றதுக்கு வழி இல்லையா? வீட்டை விட்டு வெளியேறதுக்கு அவளுக்கு தைரியம் இல்லையா? இல்லை யாராவது கிறிஸ்தவர் நண்பர் வந்து அவங்களுக்கு, இல்லைம்மா இப்படி வா இந்த வழியில் போகலாம், போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், விமன் போலீஸ்ட்ட போகலாம், இன்றைக்கு பெண்களை ஆதரிக்கிற பல சங்கங்கள் இருக்குது அங்கே போகலாம், நான் உனக்கு வேலை பார்த்து கொடுக்குறேன், எங்கள் வீட்டில் நீ ஒரு மாதம் இரு, உனக்கு ஒரு வேலை ஏதாவது ஒரு வழி சொல்லி கொடுத்துருக்கல. ஒரு உயிரை நாசமாக போயிடுச்சு பார்த்தீங்களா. அருமையானவங்களே, நம்ம சந்தோஷத்தை பேச்சு பேசுகிற வேலையில் மற்றவங்கள வந்து நுகத்தடியை உடைக்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். இன்னைக்கு வந்து கிறிஸ்தவ சமுதாயத்தில் இதில் ஒரு பெரிய மாற்றம் வேணும். யாரோ கஷ்டப்படுறாங்க, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்காதீங்க. கேள்விப்பட்டீங்கன்னா போங்க, பாருங்கள், விசாரிங்க, உங்களால் என்ன செய்ய முடியுமான்னு பாருங்கள், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம வந்து இதில் வந்து சில காம்ப்ரமைஸ் இல்லை, சில ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த ரிஸ்க்கு நம்ம எடுத்து தான் ஆகணும். அப்போஸ்தலர் காலத்தில் பார்த்தீங்கன்னா பவுல் வந்து எனக்காக கழுத்தை கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம யாருக்காவது கழுத்தை கொடுக்குறோமா? எவ்வளோ நம்ம அசட்டையாக இருக்கும். அவள் சூசைட் பண்ணிட்டா அதுக்கு யார் என்ன பண்ணுறது? அது அவா பாடு. அப்படியா நினைக்கிறது நம்ம? இல்லை, ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்துருக்கிறார். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் தைரியமாக அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு முயற்சியை நீங்கள் எடுக்க வேணும். நம்ம வந்து நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் மற்றவங்கள சந்தோஷமாக வைக்கலாம்னு நினைக்காதீங்க. நமக்கு 1000 துக்கம் இருக்கும், அதெல்லாம் உள்ளே வச்சுட்டு கூட நம்ம மற்றவங்கள சந்தோஷப்படுத்தலாம். அதையும் நீங்கள் மறந்து போயிடாதீங்க. சரி, உடல்நலம் மனநலம் பார்த்தோம். ரெண்டாவதாக மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு சொன்னால் உறவு. இந்த உறவு முறிஞ்சு போச்சுன்னு சொன்னால் எவ்வளோ வருத்தப்படுறோம்ல, ஐயோ நாங்கள் நல்லா இருந்தோம், கடைசியில் இப்படி ஆகிப்போச்சு. அப்போ ஏன் நம்மளுடைய உறவு முறிந்து போகுது என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து அசம்ஷன். அஸ்யூம் இஸ் மேக்கிங் அன் ஆஸ் ஆஃப் யூ அண்ட் மீன்னு ஒருத்தர் சொன்னார். அதாவது யூகம் அப்படின்றத நம்மளை சில சமயத்தில் கழுதை ஆக்கிரும்னு சொன்னார். அந்த யூகம் வந்து என்னன்னா, இவன் தான் சொல்லியிருப்பான், அவள் தான் பண்ணியிருப்பா அப்படின்னு நம்ம யூகிக்கிறது. யூகிச்சுட்டு அவங்கள பார்த்த உடனே குருன்னு திரும்பிட்டு போகிறது. கடைசியில் பார்த்தா அவங்களாவே இருக்காது, நம்மளா யூகிச்சிருப்போம். அவங்க யோசிப்பாங்க, என்னடா இது திடீர்னு இப்படி திரும்பிட்டு போகிறாங்க, என்னாச்சு இவங்களுக்குன்னு நினைப்பாங்கல்ல. அப்போது நமக்கு ஃபேக்ட்ஸ், அந்த உண்மைகள் இல்லாமல் நம்ம வந்து இவங்களா தான் இருக்கும்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் அசிவம் பண்ணக்கூடாது. ஆதி ஆகமும் 31 அத்தியாயத்தில் ஒரு இன்சிடெண்ட் இருக்குது. எப்படி யூகத்தினால ஒருத்தன் பெரிய சந்தோஷத்தை இழந்து போனான்னு சொல்லிட்டு ஆதியாகமம் 31:27 அங்கே யாக்கோபை குறித்து நம்ம பார்க்குறோம். அங்கே 27 வருது. ஆனால் 31 வசனம், யாக்கோப லாபானை பிரதியுத்திரமாக உம்முடைய குமாரத்திகளை பலாத்காரமாய் பிடித்து வைத்து கொள்வீர் என்று நான் அஞ்சினதுனால் இப்படி வந்துவிட்டேன். எப்படியா தன் மனைவி பிள்ளைகளை கூட்டி கொண்டு அவன் திருட்டளவாய் வந்துட்டான். ஏன்னு சொன்னால் மாமனார் எல்லாரையும் பிடிச்சி வச்சுக்குவார், நீ போகிறதுனா போன்னு சொல்லிடுவார் அப்படின்னு ஒரு யூகம். ஆனால் மாமனார் என்ன சொல்கிறாரு, அடப்பாவி நீ என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தா உன்னை மேலதாளத்தோடு அனுப்பிச்சிருப்பேன் என்றார். பாருங்கள், ஒரு மேலதாளம் போச்சு, விருந்து போச்சு, எல்லாம் போச்சு. எதனால்? ஒரு யூகத்தினால. கடைசியில் உறவும் போச்சு. மாமனார் அவரை பிடிக்கிறதுக்கு விரட்டிட்டு வர.
ஆண்டவர் சொன்னார் நீ யாக்கோப்ட்ட போலாப்பா ஒண்ணும் பேச கூடாதுன்னு சொன்னார் அதே ஆண்டவர் அவன் சொல்லிட்டு புறப்பட்டிருந்தாலும் சொல்லியிருக்கலாம் இல்லையா இப்படிதான் நம்ம அநேக சமயத்துல யூகத்தினாலே நம்ம வந்து உறவுகளை முறித்து கொள்ளுகிறோம் ஆகையினால சரியான ஒரு விவரங்கள் இல்லாம உறவை முறித்து கொள்ளாதீங்க ஒருவேளை போய் நீங்க கூட நேரா கேட்கலாம் இப்படி கேள்விப்பட்டேன் பிரதர் என்னை பத்தி இப்படி சொன்னீங்களா ஏன் பிரதர் இப்படி சொன்னீங்க அவங்க சொல்ல ஐயோ நான் சொல்லவே இல்லையே தெளிவா போச்சு சொல்லிட்டான் சாரி நான் சொல்லிட்டேன் சரி பிரதர் பரவாயில்ல மன்னிச்சிடுறேன் அப்படி நம்ம என்ன பண்ணணும் சமாதானம் பண்ணிக்கணும் ஒரு நாள் யூகத்தினாலே உறவை முறித்து கொள்ளாதீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நம்ம என்ன செய்யணும் எது சரியோ அதை செய்யணும் யாக்கோபு என்ன செய்திருக்கணும் சரியானபடி தன்னுடைய மாமனார்கிட்ட சொல்லிட்டு புறப்பட்டிருக்கணும் அப்படி சொல்லி கரெக்டாக செஞ்சுருந்தா பிரச்சனை வந்திருக்க ரெண்டாவது ஒரு காரியம் தொட்டா சுனிங்கித்தனம் இந்த செடி நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல தொடரத்துக்குள்ளாட்டியும் சருன்னு மூஞ்சி தூக்கிக்கும் அது மாதிரி ரொம்ப தொட்டா சுனிங்கித்தனம் நிறைய பேர் நான் வந்து பயங்கர தொட்டா சுனிங்கி நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசில் எங்கள் அம்மா எங்கள் ஹஸ்பண்டு சகோதரன் ஸ்டான்லிட்ட என்ன சொன்னாங்கன்னா இவா ஒரு சின்னதுக்கும் கோச்சுக்குவா நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்களோ தெரியாதுன்னு சொல்லி கட்டி கொடுத்தா நல்லவேளை கல்யாணம் பண்ணப்புறம் சொன்னாங்க அதனால் பழத்துக்கிட்டேன் ஆனால் அப்படியே எங்கள் மாமியார் எதுவும் சொல்லிட்டா மூணு நாள் பேச மாட்டேன் அப்படியே அவங்களும் எவ்வளோ கேட்டுப்பேன் என்னம்மா ஆச்சு ஏம்மா பேச மாட்டேங்கிற எவ்வளோ கெஞ்சி பார்ப்பாங்க நான் என்ன நினைப்பேன் தெரியுமா செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஏம்மா இப்படி இருக்கேன்னு கேட்குறாங்களா அவங்க சுத்தமாக மறந்துருப்பாங்க அவங்களுக்கு என்னன்னே தெரியாது ஆனால் நான் கோச்சுக்குவேன் ஆனால் ஆண்டவர் என்னை ரொம்ப கண்டித்தார் நீ என்ன பெரிய இவ்வளா உன்னை பற்றி யாரும் ஒன்றுமே சொல்லக்கூடாதா இது ஒரு பெரிய பாவம்னு சொல்லி கண்டித்தார் ஆனால் அதை விட்டு வெளியே வர்றதுக்கு எனக்கு ரொம்ப நாளாச்சு டக்கு டக்குன்னு கோவம் வரும் டக்கு டக்குன்னு கோச்சுக்குவேன் கோச்சிக்கிட்டேன்னா கத்த மாட்டேன் திட்ட மாட்டேன் அப்படியே சுருங்கி ஒடுங்கி பேசுகிறதே நிறுத்திடுவேன் ஆனால் இப்போ ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டேன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் எங்கள் ஹஸ்பண்டை கேட்டால் தான் தெரியும் எவ்வளோ தூரம் அது சுமாராயிருக்கேன்னு சொல்லிட்டு இன்னும் கூட நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு தொட்டா சுனிங்க இருக்கிறீங்க அப்படி இருக்கக்கூடாது அது உறவை ரொம்ப பாதிக்கும் கேட்டு பாருங்கள் நாமான் நாமான் ஒரு எடுத்துக்காட்டு ஆஃப்டர் ஆல் என்னத்த சொல்லிட்டார் போய்ப்பா இந்த நதியில் ஏழு தரம் குழின்னு சொல்லிட்டேன் இது கோச்சிடறதுக்கு ஒரு காரணமா அவன் என்ன சொல்கிறான் எங்கள் ஊரில் ஆறு இல்லையா இதுதான் பெரிய ஆறோ இதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேனா என்னெல்லாமோ சொல்கிறான் ஆனால் ஒரு வந்தேன் வந்து இல்லைப்பா குளிக்கிறது தானே நான் ஊசி கூட போட சொல்லலையே குளிக்க தானே சொன்னார் குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சந்தோஷம் எவ்வளோ பெரிய சந்தோஷம் காயின் அவன் ஆஃப்டர் ஆல் தம்பிக்கு தான் கடவுள் வந்து பலி எடுத்துட்டார் அப்போ ஏன் எந்த எடுக்கலை நானும் கூட இனிமேல் கொஞ்சம் நல்லவனாக இருக்கணும் யோசித்திருக்கலாம்ல நன்மை செய்தால் எனக்கு மேன்மை வரும்னு டக்குன்னு கோச்சிக்கிட்டு அதில் ஒரு கொலை சிம்சோனை பாருங்கள் அந்த திருமணம் உடஞ்சிருக்கிறதுக்கு காரணமே இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவன் விடுகதை போட்டிருக்க வேண்டாம் அங்கே போய் ஒரு கொக்கி போட்டான் சரி அதை கண்டுபிடிச்சிட்டாங்களா சரி தொலைது 30 வேட்டி தானே வாங்கி கொடுத்துட்டா போகுது இதுக்காக ஒய்ஃபை விட்டுட்டு சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சுக்கிட்டு ஒய்ஃப் எங்கேயோ போயிட்டு திரும்ப வந்து அவளை தேடி அவள் வீட்டை கொளுத்தி விட்டு என்ன பெரிய கலாட்டா பாருங்க தேவையா இதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறான் கோபத்துக்கும் தொட்டாசு நீங்கத்தனத்துக்கும் நிறைய வித்தியாசம் கோபம்னா ஒரு காரணம் இருக்கும் ஆனால் அந்த தொட்டாசு நீங்களுக்கு காரணமே வேண்டாம் ஆனால் ஒன்றா கொச்சிக்குவாங்க அப்படி நம்ம இருக்கக்கூடாது சல்சமே என்ன நினைப்போம் தெரியுமா இனிமேல இவங்கக்கிட்ட பேசுகிறதே இல்லை அப்படியே உறவு ஏன் பேசக்கூடாது சண்டை வந்துருச்சா பரவாயில்ல சரி பண்ணிட்டு பேசுங்க இல்லைன்னா என்ன சொல்லுவா என்ன நினைப்போம் தெரியுமா இவங்ககிட்ட இனிமேல ஜாக்கிரதையாக பேசணும் நினைக்கிறீங்கல்ல கேர்ஃபுல்லாக இருக்கணும்ப்பா இவங்ககிட்ட பேசும்போது யோசித்து யோசித்து பேசுறது யோசித்து யோசித்து அப்படிலாம் பேசணும் உறவு வைக்க முடியாதுங்க உறவுன்னு சொன்னால் என்னென்னா பேசுவோம் தப்பாக பேசிடுவோம் சண்டை வரும் பூசல் வரும் மன்னிப்பு கேட்போம் சரி பண்ணிக்குவோம் கட்டி பிடிச்சிக்குவோம் ஃபோட்டோ எடுத்துக்குவோம் திரும்ப சண்டை வரும் திரும்ப மன்னிப்பு கேட்போம் இதை தாங்க உறவு பேச நேரத்தில் என்னட்டா அழகாக சொன்னாங்க பார்த்தீங்களா ஏன் சண்டையே இல்லை நாங்கள் பேசுகிறதே இல்லை அதுவா உறவு அது உறவுன்னு பேர் கிடையாதுங்க ஆண்டவர் இதனால தான் 70 தரம் மன்னிக்கணும்னு சொன்னார் ஒரே நாளில் வந்துட்டு மன்னிச்சுக்கோ 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 இப்படியே நான் 140 தரம் 490 தரம் சொன்னேன்னு
சாரிங்க நான் கணக்கில் ரொம்ப மோசம், 770னா 490 தரம், மன்னிச்சிக்கோ மன்னிச்சிக்கோ, இங்கே ஏ நான் சொன்னேன்னா என்னை கல்லால் அடிச்சிருவீங்க. அத்தனை தரம் வந்து ஒருத்தர் மன்னிப்பு கேட்டாலும் என்ன பண்ணுமா, சரி பரவாயில்ல சரி பரவாயில்ல சரி பரவாயில்ல சரி பரவாயில்ல. நான் 490 தரம் சொல்லணும், அதுதான் உறவு, படிச்சுக்கோங்க நல்லா. தயவுசெய்து ஆனா பூனான் கோச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பேச மாட்டேன், உங்ககிட்ட ஜாக்கிரதையாக பேசணும், அவளை பண்ணு என் பக்கம் வந்தாலே நான் அந்த பக்கம் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. சண்டை போட்டால் பரவாயில்லங்க, அதில் ஒன்றுமே இல்லை, எப்படி சண்டை போடணும்னு கற்றுக்கணும், அதுதான் முக்கியம். சண்டை வரத்தான் செய்யும், அதை டக்கு டக்குன்னு சரி பண்ணிடணும், சின்ன சின்னவன் சரி பண்ணிடணும். சரி, நீதிமொழிகள் 14 அத்தியாயத்தில் 29 வசனம் வாங்க. நமக்கு சாலமோன் ரொம்ப அழகாக எழுதி வச்சிருக்கிறாரு. நீதிமொழிகளில் நிறைய தினந்தோறும் படித்தீங்கன்னா சண்டை போடுறதே நின்று போயிடும் சொல்லி நினைக்கிறேன். 14 அத்தியாயத்தில் 14:29, நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். நீடிய சாந்தம், யார் என்ன பண்ணாலும் சரி. ஒரு சகோதரி இருந்தாங்க, என்ன அவ்வளோ பேசுவாங்க, கடைசியில் என்ன சொன்னாங்க தெரியுமா, ஊமிச்சி ஊமிச்சி சொல்லிட்டு போயிட்டு, சரி பரவாயில்ல நல்ல ஒரு சர்டிஃபிகேட் இல்லை, பதிலே பேச மாட்டேன், என்ன சொன்னாலும் சொல்லட்டும், மற்றவங்க கூட சொல்லுவாங்க அவங்க தான் சும்மா இருக்கிறாங்களே நீங்கள் ஏன் பேசுகிறீங்க, கடைசியில் ஊமிச்சின்னு சொல்லிட்டு போயிட்டேன், சண்டை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். நீதிமொழிகள் 19 அத்தியாயத்தில் 11 வசனத்துக்கு வாங்க. நீதிமொழிகள் 19:11, மனிதனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம், தப்பு செஞ்சிட்டாங்கன்னா அதை மன்னிக்கிறது தான் என்னவோ நமக்கு க்ளோரி மகிமை. சிலர்லாம் அப்படியே ஆவியில் நிறைஞ்சிட்டாங்கன்னா க்ளோரி 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 க்ளோரின்னு குதிப்பாங்க, அது என்ன கொஞ்சம் வெயிட் குறையும், ஆனால் அது மகிமை கிடையாது, அது மகிமை கிடையாது. மகிமைன்னு சொல்கிறது என்ன தெரியுமா, மற்றவங்க குற்றத்தை மன்னிக்கிற, சும்மா க்ளோரி க்ளோரின்னு குற்றத்தை மன்னிக்கிறதுக்கு பழகுங்க. யார் என்ன பண்ணாலும் ஆஃப்டர் ஆல் இந்த கட்டையை சாத்திட்டு நம்ம போப்போம் இல்லை, என்னத்துக்கு சண்டை, எல்லாருக்கும் தேவை ஒரு 6 குழி, அதுக்கு போய் இவ்வளோ சண்டை. அந்த கல்ற தோட்டத்தில் கூட சண்டை, எனக்கு இந்த குழி வேணும், எனக்கு அந்த மரத்தடியில் வேணும், என்னவோ நம்ம அந்த மரத்தடியில் தான் படுத்து தூங்க போகிற மாதிரி இடத்த ரிசர்வ் பண்ணுறோம், ஐயோ பாவமே, குற்றத்தை மன்னிச்சிடும், சண்டை போடாது. ஒரு தீர்மானத்தோடு போங்க, இங்கேருந்து போகும்போது நான் சண்டையே போட மாட்டேன், யாருன்னா எதா சொல்லிட்டு போட்டோம், அமைதியாக இருந்துருவேன்னு சொல்லுங்கள். இன்னொன்று, 3 காரியம், ஏன் நம்மளுடைய உறவு பாதிக்கப்படுதுன்னு சொன்னால், ஈகோ, ஈகோன்னு சொன்னால் சுயம், நான் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு காரியம் மனசில் உள்ளே இருக்குது, சங்கீதக்காரன் தானே சொல்கிறான், தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் ஆண்டவர் நம்மளை நினைச்சிருந்தாராம், அதை நம்ம ஒரு நாளும் மறந்துட போட. இன்னைக்கெல்லாம் நம்ம எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி டாக்டர் இன்ஜினியர், ஆனால் உங்களுடைய படிக்கும் முன்னால் உங்கள் வீட்டை யோசித்து பாருங்கள் எப்படி இருந்தீங்கன்னு, அன்னைக்கே கர்த்தர் உங்களை நினச்சி தானே இவ்வளோ தூரம் கொண்டார். சவுலை பற்றி சொல்லப்படும் போது சொல்லுது, சவுல் வந்து 1 Samuel 10:27, சவுல் வந்து அவனை ராஜான்னு சொல்லி சாமுவேல் அனௌன்ஸ் பண்ணிட்டான் இல்லையா, அப்போது இந்த சவுலை வந்து சிலர் வந்து ரொம்ப ஒரு தாழ்வாக பேச, இவனா நம்மளை நடத்த போனா, இவனா நமக்கு ராஜா அப்படின்னு எல்லாரும் கிஃப்ட்டு கொடுக்கும்போது கொஞ்சம் பேர் மாத்திரம் கிஃப்ட்டு கொண்டாடல. அது கூட எப்படி சொன்னாங்களாம், சவுலுடைய காதில் உள்ளுற மாதிரி, ஏ நடா பெரியவன் இவன் பெஞ்சமின் கோத்தரையே இல்லை, ஒன்றும் இல்லாத ஒரு கீழ்த்தர பய, இவனா நம்மளை நடத்த போகிறான், அவன் காதில் உள்ளுற மாதிரி பேசுகிறாங்க. சவுல் என்ன பண்ணானா, காது கேளாதவன் போல் இருந்தானான் இல்லை, எவ்வளோ கெட்டிக்காரன் பாருங்கள், அவனுக்கு ஈகோ கிடையாது, அவன் வந்து ஆமாம் யாராவது ஏதாவது சொல்லிட்டு போட்டோம், நான் கீழ் இருக்கிறதுல சின்ன குடும்பத்துலேருந்து வந்தவன், அதே சவுல் என்ன ஆயிட்டான் தெரியுமா, ராஜாவாயிட்டான்,
இப்போ அவன் காதுல ஒரு பாட்டு சத்தம் உழுது என்ன தாவீது கொன்னது 10,000 சவுல் கொன்னது 1,000 சவுல் கொன்னது 1,000 தாவீது கொன்னது 10,000 ஆ என்ன இது எனக்கு 1,000 தானா அந்த ஈகோ எங்க போச்சு வந்துருச்சு ராஜா வனவுனே வந்துருச்சு பாருங்கம்மா ஐயா பாருங்க உங்க தாழ்வில் உங்களை நினைத்தவரை நீங்க தயவு செஞ்சு மறந்துடாதீங்க அவர் கிருபைதான் என்னமே இருக்குமே ஒழிய நம்முடைய படிப்பு நம்முடைய பட்டம் நிலைக்காது தேவனுடைய கிருபை நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன்னா அது தேவனுடைய கிருபையினாலே ஒரு 3 வாரத்துக்கு முன்னால தஞ்சாவூரில் நான் எம்பிபிஎஸ் படித்த எல்லாரும் நாங்கள் கூடணும் அப்போ எல்லாம் ஒவ்வொருத்தரும் யார் யார் சொல்கிறாங்களோ சொல்லுங்கள் யா பசங்களாம் வந்து சொல்கிறாங்க லில்லியன் வாயே திறக்காது வாயே திறக்காது நல்லவளை அவங்கெல்லாம் யாரும் இங்கே இல்லை இங்கே இருந்தாங்கன்னா நான் எவ்வளோ வாயை திறக்கிறேன்னு பார்ப்பாங்கல்ல பாருங்கள் இன்றைக்கி நான் இருக்கிறேன்னு சொன்னால் நான் நினச்சிக்கிட்டேன் அப்படி இருந்தவளை ஆண்டவர் பேச வைக்கிறாருன்னு சொன்னால் அது என்னது தான் கிருபை தான் ஒவ்வொருத்தரையும் நம்ம ஆண்டவர் கொண்டாந்துருக்கார்ல அப்போ அந்த ஈகோவுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் உறவு முறிஞ்சு போயிடும் ஒரு நல்ல விளையாட்டு ஒன்று சொல்லுவாங்க விளையாட்டா என்னென்னா பார்க்லெஸ் வேக் மோர் ஒரு நாய்க்குட்டி நல்லா வாழை ஆட்டிட்டு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தடவி கொடுப்போம் செல்லமாக தூக்கி தூக்கி விளையாடுவோம் கொலைச்சிக்கிட்டு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அடுத்த பக்கமாக ஓடிடுவோங்க அதான் அங்கே சொல்கிறாங்க கொலைக்கிறத கொஞ்சம் குறைங்க வாழாட்டுறத கொஞ்சம் கூட்டிக்கோங்கன்னு சொல்கிறாங்க இதுதான் உறவு இந்த போச்சில் இதை மறந்துடாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க கொலைக்கிறத குறைச்சிருங்க நிறைய பேர் ரொம்ப கொலைக்கிறோம் அதனால்தான் உறவு முறிஞ்சு போகுது நிறைய பேர் நம்மக்கிட்டே வர்றதுக்கு பயப்படுறாங்க ஐயோ அப்புறம் அம்மா 1 வாரத்தை சொன்னால் 9 வாரத்தை சொல்லுவார் வேண்டவே வேண்டாம் அதை விட்டுட்டு வாழாட்டிகிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க எல்லாரும் நம்ம கிட்ட வருவாங்க ஒரு சிரிப்பு ஒரு ஸ்மைலு ஒரு கை குலுக்கல் ஒரு வாங்க பிரதர் வாங்க சிஸ்டர் ஒரு அரவணைப்பு என்ன பண்ணுவாங்க மக்கள் நம்மிடத்துல பக்கத்தில் வருவாங்க அதுதான் உறவை வைத்து கொள்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கும் எப்போவுமே இந்த ஈகோ இருந்துச்சுன்னா நம்ம தாழ்ந்து போய் மன்னிப்பு கேட்க மாட்டோம் ஆனால் அந்த ஈகோவை விட்டுட்டு மன்னிப்பு கேட்குறதுல கொஞ்சம் குனிஞ்சு போய் கொஞ்சம் தணிஞ்சு போய் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்க எப்போவுமே சொல்லுவாங்க வாசலில் குனிஞ்சு போனோம்னு சொல்லுவாங்க தலை முட்டுனப்புறம் குனியக்கூடாதுன்னுவாங்க நம்ம மன்னிக்கலைன்னா ஆண்டவர் நமக்கு ஒரு கண்டிப்பாக கொடுப்பார் அப்போ தான் புத்தி வரும் நமக்கு வாசல் நிலையில் தலை முட்டுனப்புறம் குனிஞ்சு என்ன பிரயோஜனம் அப்போ முட்டு முன்னாலே குனிஞ்சு போனால் சேஃப் இல்லையா அதே மாதிரி முதல்ல நம்ம மன்னிச்சிடணும் ஆண்டவருடைய தண்டனைக்கு நீங்கள் ஆளாகாதீங்க அப்புறம் இன்னொன்று காரியம் உறவை நல்லா கட்டணும்னு சொன்னால் நிறையா பேர் நம்ம விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம் விட்டு கொடுத்துறோம் எதனாலும் நம்ம வந்து அது பெரிய நஷ்டம்னு சொல்லி நினைக்கக்கூடாது அது ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் நகையாக இருக்கட்டும் சின்ன ஒரு வீடாக இருக்கட்டும் அது என்னவாக இருக்கட்டும் என்னவாக இருந்தாலும் விட்டு கொடுத்துருங்க நீ ஆதியாகம் 30 ஒரு ரொம்ப தமாஷ் ஒன்று இருக்குவாங்க எடுத்து பார்க்கலாம் ஆதியாகம் 30:31 வாசிக்கலாம் அங்கே யாக்கோபை குறித்தும் அவன் மாமனாரை குறித்தும் ஒரு நல்ல கதை இங்கே நல்லவளை யாக்கோபு கதையில் மாமியார் மருமக பிரச்சனை வரல மாமனார் மருமகன் பிரச்சனை அங்கே பார்த்தீங்கன்னா யாக்கோபுக்கிட்ட லாபான் கேட்குறான் உனக்கு என்ன சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்குறான் லாபான் சொல்கிறான் எனக்கு புள்ளி வரி போட்டு ஆட்டெல்லாம் கொடுத்துருங்க நல்லா கவனித்து பாருங்கள் 32வது வசனத்தில் நான் இன்றைக்கு போய் இன்னைக்கு எது பேசுகிற அன்னைக்கே உம்முடைய மந்தையெல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்புமுள்ள செம்பு வரியும் கருப்புமுள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன் அப்படிப்பட்டவைகள் இன எனக்கு சம்பளமாக இருக்கட்டும் லாபான் என்ன சொல்கிறான் அப்படியே இனிமேல் என் சம்பளமாகிய இவற்றை நீர் பார்வையிடும்போது என் நீதி வழங்கும்னு சொல்லி யாக்கோபு சொல்கிறான் புள்ளி வரி இல்லாதது ஏதாவது என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் வந்து குற்றவாளின்னு சொல்கிறான் 34 லாபான் என்ன சரியான ஒரு கண்ணிங் பாருங்கள் அவன் சொல்கிறான் நீ சொன்னபடியே ஆகட்டும் என்று சொல்லி அந்நாளிலே யாக்கோபு போகிறதுக்கு முன்ன யாக்கோபு என்ன சொன்னால் இன்னைக்குன்னு சொன்னான் இப்போ லாபான் என்ன என்ன பண்ணுறான் அந்நாளிலே
யாக்கோபு போறதுக்கு முன்னால போய் கலப்பு நிறமும் வரியும் வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாடுகை அவற்றையும் கவனிங்க. சற்று வெண்மையும், ஒரு புள்ளி இருந்தா கூட, ஒரு டாட் இருந்தா கூட, சற்று வெண்மையும் கற்பையும் உள்ள செம்மறியாடு யாவற்றை பிரித்து கொண்டு போயிட்டான். எங்க மகன்கிட்ட போய் விட்டுட்டு 3 days 3 நாள் பிரயாண தூரத்துல போய் விட்டுட்டான். இப்ப சொல்லுங்க, அந்த ஆடுங்கள்லாம் புள்ளியும் வரியும் உள்ள குட்டி போடுமா போடாதா? எல்லா புள்ளியும் வரியும் உள்ள ஆட்டெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான் மகன்கிட்ட. அவன் நல்ல சயின்ஸ் படித்தவன், சயின்டிஃபிக் மேன், அவனுக்கு நல்லா தெரியும். எல்லாத்தையும் எடுத்துட்டா ஆடு என்ன பண்ணாது? புள்ளியும் வரியும் உள்ள குட்டி போடுறதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை. ஆனால் லாபானுக்கு சயின்ஸ் தெரியாது. அவன் என்ன பண்ணுறான், பட்ட பட்டையாக உரிச்சு உரிச்சு போட்டு ஆடு புள்ளியும் வரியும் குட்டி போடும்னு பார்த்துட்ருக்கான். இது என்னங்க லாஜிக்கு, இது என்னங்க சயின்ஸு? ஆனால் ஆடெல்லாம் என்ன பண்ணுச்சு, புள்ளியும் வரியுமா குட்டி போட்டுச்சு. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது, ஹவவர் ஜேக்கப்ன்றிருக்கு, இருந்தாலும் யாக்கோபு. அப்போ அவன் சாயந்தரம் பிரிக்க போய் பார்ப்பான். பார்க்கும்போது என்ன, ஒரு புள்ளி ஒரு வரி போட்ட ஒரு ஆடு கூட இல்லை. இருந்தாலும் யாக்கோபு நம்ம மந்தையை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். ஆடெல்லாம் எப்படி போட்டுச்சு, புள்ளியும் வரியும் கலரும் அழகழகாக குட்டி குட்டியாக புள்ளி புள்ளியாக போடுது. எப்படிங்க போட்டுச்சு? அது ஒன்றும் அந்த பட்டையை பார்த்து போடலை. நான் என்ன நினைக்கிறேன், நான் படித்த படிப்பில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, லாபான் பிரிச்சுட்டு போகும்போதே இந்த ஆட்டுங்க வயிற்றுல புள்ளியும் வரியுமான குட்டிங்க இருந்திருக்கு. கரெக்டாக நான் சொல்கிறது, அவன் பிரிச்சுட்டு போயிட்டாங்க எல்லாம் புள்ளியும் வரியுமா குட்டி போட்டுருச்சு. எவ்வளோ நல்ல பாடம் பாருங்கள். மக்கள் நம்மளை சீட் பண்ணட்டும், யாரும் நமக்கு அநியாயம் செய்யட்டும், யாரும் நம்மளை ஏமாத்தட்டும், என்ன ஆயிராது? நமக்கு ஒன்றும் ஆயிராது. கடவுள் நம்மளோட இருக்கிறார், கடவுள் நம்மளை நடத்துவார், கடவுள் நம்முடைய தேவைகளை செய்வார். அதனால விட்டு கொடுத்துருங்க யாக்கோபை போல. இருந்தாலும் யாக்கோபு, யார் நமக்கு என்ன அநியாயம் செய்தாலும் போகட்டும் போகட்டும், அப்படியே நீங்கள் விட்டு கொடுத்துருங்க. நீங்கள் பார்ப்பீங்க கர்த்தர் உங்களை எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைமைக்கு கொண்டு வர்றாரு என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் வந்து யாக்கோபை அவ்வளோ தூரம் அவர் ஆசீர்வத்தார். நம்ம வந்து விட்டு கொடுக்குறதுனால ஒருத்தரும் இழந்து போகவே மாட்டோம். யாராவது இப்போ எதுக்காவது விட்டு கொடுக்காமல் இருக்கிறீங்களா? தயவு செஞ்சு போன உடனே விட்டு கொடுத்துருங்க. இங்கேருந்தே ஃபோன் பண்ணிடுங்க, எனக்கு வேணாம், ஒன்றும் ஆயிராது. அடுத்தபடியாக சகிப்புத்தன்மை. இந்த சகிப்புத்தன்மை இருந்துச்சுன்னா உறவு வந்து முறியாது. வீட்டுக்குள்ளே பாருங்கள், ஒரு தாயும் மகளும் நடுவில் சகிச்சிக்க முடியல, ஒரு தாப்பனும் பிள்ளைங்களுக்கும் நடுவில் ஒரு சகிப்புத்தன்மை இல்லை, ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடுவில் சகிப்புத்தன்மை இல்லை, மாமியாருக்கு அந்த மருமகளால் சகிக்கவே முடியல. ஏன்னா எங்கள் வீட்டில் இப்படி தான், உங்கள் வீட்டில் அப்படின்னா இங்கே பண்ணாத. இந்த மருமகளுக்கு மாமியாரை சகிக்க முடியல. நான் வந்து என்ன சும்மா என்ன பண்ண, நைன்னு என்ன பண்ணுறாங்க, இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத. இதில் பார்த்தீங்கன்னா அந்த குற்றம் கண்டுபிடிக்கிறதும் இதில் தான் சேர்த்து வரும். எதுக்கு எடுத்தாலும் குற்றம் பிடிக்கிறது. தாய்மாரும் கூட பிள்ளைங்களை வந்து திருத்தலாமே ஒழியோ குற்றம் கண்டுபிடிக்கக்கூடாது. அதான் எபேசியர் 6 கூட உங்கள் பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க, மனம் நொந்து போகாத பிடிக்க நீங்கள் அவங்கள பார்த்துக்கோங்க. உங்கள் நிறைய டிரான்ஸ்லேஷனில் வெவ்வேறு மாதிரி இருக்குது. ஒரு டிரான்ஸ்லேஷன் டோன்ட் ஓவர் கிரிட்டிசைஸ் யுவர் சில்ட்ரன், அளவுக்கு மீறி பிள்ளைங்களை குற்றம் கண்டுபிடிக்காதீங்கன்றது. அதே மாதிரி ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை நெய் 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 நெய்யின்னு நெய்ப்பார், இதை ஏன் பண்ணுற, இது நல்லா இல்லை, இது சரியில்லை, நீ ஏன் இப்படி பண்ண, உங்கள் வீட்டில் இருக்க மாதிரியே உங்கள் அம்மா மாதிரியே தான் நீ இருக்கிற நெய். அதே சில சமயத்தில் ஒய்ஃபு ஹஸ்பண்டு நச்சு பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஹென்பெக்டன்ஸ், கோழி கொத்துற மாதிரி கொத்திக்கிட்டே இருப்பான். கிரிட்டிசைஸ் ரொம்ப பண்ணாதீங்க. என்ன பண்ணுங்க தெரியுமா, இட்ஸ் ஓகே. ஒரு மந்திரம் சொல்லி தர்றேன், சொல்லுங்கள் பார்க்கலாம். இட்ஸ் ஓகே சொல்லுங்க பார்க்கலாம். இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. மருமக அப்படி பண்ணதுனால என்ன உங்கள் குடும்பமே உடஞ்சி போச்சா? இல்லை மாமியார் வந்து இப்படி பண்ணாதம்மா அப்படின்னு சொன்னால் என்ன பெரிய பூகமாக வந்துருச்சா? இட்ஸ் ஓகே. எவ்வளோ பெரிய மந்திரம் சொல் தெரியுமா, அதையே சொல்லி பழகுங்க. மனசுக்குள்ளே சொல்லுங்க, நல்லா திட்டி விட்டு இட்ஸ் ஓகேன்னு சொல்லாதீங்க. அப்படியே பார்க்கும்போது நமக்கு ஒரு எரிச்சல் வரும்ல, ஒரு அப்படியே ஆங்காரம், பல்ல கடிப்பீங்கல்ல,
அந்த சமயத்தில் இட்ஸ் ஓகே ஆஃப்டர்ஆல் என் பிள்ளை தானே, ஆஃப்டர்ஆல் என் கணவன் தானே, ஆஃப்டர்ஆல் என் மனைவி தானே, ஆஃப்டர்ஆல் என் மருமக என்னை நம்பி என் வீட்டுக்குள்ளே வந்த பிள்ளை தானே, ஆஃப்டர்ஆல் எங்கள் ஹஸ்பண்டுடைய அம்மா தானே, சரி இட்ஸ் ஓகே சொல்லி பழகுங்க. உறவு வந்து ரொம்ப சுலபமாயிரும். 1 தெசலோனிக்கேயர் 5:14 மேலும் சகோதரரே, நான் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்துலேயும் நீடிய சாந்தமாக இருங்கள் சொல்கிறேன். தாவீது ஒரு காரியம் சொல்கிறான், என் வாய்க்கு காவல் வைத்து. சட்டு சட்டுன்னு நமக்கு வார்த்தை வருது தெரியுமா, வீட்டுக்குள்ளே எப்படி அப்படியே நறுக்குன்னு ஒரு நாக்க பிடிங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டேன் பாருங்க அப்படின்னுவாங்க சில மாமியார், சில மருமக. பாவம்னு நினச்சிக்குவேன், இந்த மாமியாரம் மரமெல்லாம் என்ன பாடுபடுதோ. அப்படி பேசக்கூடாதுங்க, என்ன செய்யணும், என் வாய்க்கு காவல். வாய் வரும், துடிக்கும், தொண்டை வரைக்கும் வரும், நாக்கு வரைக்கும், நாக்கு அப்படியே துடிக்கும் சொல்கிறதுக்கு. வாய்க்கு காவல் வச்சுக்கோங்க, இப்படி கடிச்சுக்கோங்க, செய்யாதீங்க, பேசாதீங்க, கடினமான வார்த்தைகளை பேசாதீங்க. ரோமரில் ஒரு வார்த்தை நம்ம பார்க்குறோம், கூடுமானால் எல்லாரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள். அதாவது அவங்கள எப்படி இருக்காங்கன்னு பார்க்காதீங்க, நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளவும் நம்ம செஞ்சிடணும். மூன்றாவதாக உறவை குறித்து பார்த்தோம். மூன்றாவது ஒரு காரியம், உதவி செய்கிறதுனாலே நம்ம வந்து மற்றவங்கள சந்தோஷமாக வைக்கலாம். இந்த உலகத்தை அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா உதவி தேவைப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரே ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம். யாத்ராகமம் 2வது அத்தியாயத்தில் 17வது வசனத்துக்கு வாங்க. அங்கே மோசையை பார்க்குறோம் நம்ம. 17 அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள். மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவருடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். இங்கே மோசே உதவி செய்கிறதை பார்க்குறோம். இதிலேருந்து சில பாடங்களை நாம் படித்துக்கொள்கிறோம். என்னன்னு சொன்னால், ஒன்று வந்து இந்த மோசே ஒரு ராஜகுமாரன், திடீர்னு என்ன ஆயிட்டான், ஓட்டாண்டியாகி போய்விட்டான். ஒன்றுமே இல்லை அவனுக்கு, ராஜகுமாரனாக இருந்தவன் ஒன்றுமே இல்லை, அந்நிய தேசத்துக்கு வந்துட்டான், இவ்வளோ மனாந்தரத்தை கடந்து வந்தான், அவ்வளோ டயர்டாக இருக்கிறான். அந்த நிலைமையில் என்ன பண்ணுறான், போய் அங்கே உதவி செய்கிறான். அவனுக்கே ஒரு உதவி தேவைப்படுற நிலைமையில் இருக்கிறான். அநேக சமயத்தில் நம்ம அப்படி பண்ணுறோம்ல, ஐயோ நானே இப்படி இருக்கேன், நான் போய் என்னத்தை உதவி செய்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் உதவி தேவைப்படுற ஒருத்தரை பார்த்தா நம்ம தாவி போய் உதவி செய்யணும். அங்கே வந்து ஒரு உதவி இல்லாத பெண்களை அவன் பார்க்குறான். இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் பிரச்சனை இல்லை, தினமும் நடக்கிற பிரச்சனை. அதனால தான் அவங்க அப்பா கேட்டார், என்னம்மா இன்றைக்கி சீக்கிரம் வந்துட்டீங்க, அப்போ தினந்தோறும் பிரச்சனை ஆகி லேட்டாக வருவாங்க, அன்னைக்கே சீக்கிரம் வந்துட்டாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க சொல்கிறாங்க, அப்பா இப்படி ஒருத்தர் உதவி செய்தார். அது என்னைக்கு அந்த வீட்டுக்கு மோசே மருமகனாக போனானோ அன்னையிலேருந்து அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு பார்த்தீங்களா. மூணாவதாக அவன் வந்து முன்பின் தெரியாதவங்களுக்கு உதவி செய்கிறான். ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், ஆனால் ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஒருத்தர் இன்னொருத்தனை அடிக்கிறான், எப்பா நமக்கு என்னப்பா இந்த வம்பு நினைக்கிறோம்ல, யாரோ யாரையோ அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறோம்ல, ஏன் நம்ம போய் அங்கே கொஞ்சம் நின்று என்னப்பா ஏன் விஷயம், அடிக்காத, எதுனாலும் போலீஸை கூப்பியே, அப்படி நியாயம் இல்லாமல் ஒருத்தனை அப்படி அடிக்கக்கூடாது, விலைக்க விடலாம்ல. அப்போ நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு கூட நம்ம உதவி செய்யணும். இதே தான் ரெபேக்கா பண்ணியிருந்தாள். ரெபேக்கா கூட முன்பின் தெரியாதவங்களுக்கு தான் உதவி செய்தா. ஒருவேளை அவள் வந்து சாரிங்க எனக்கு ரொம்ப வேலை இருக்குது, எனக்கு இவ்வளோ 10 ஒட்டகத்துக்கெலாம் நம்மளால் இறைச்ச முடியாது, குறுக்கு வலிக்குது எனக்குன்ட்டு போயிருந்தான்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா, ஹிஸ்ட்ரியே மாறி இருக்கும் இல்லையா, ஹிஸ்ட்ரியே மாறி, சரித்திரமே மாறி இருக்குங்க. அப்புறம் ஈசாக்கு யாரை கட்டுவானோ என்ன ஆச்சோ. ஆனால் அந்த உதவி செய்ததுனால சரித்திரம் கடவுளுடைய சித்தப்படி நடந்தது. நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு உதவி செய்கிறதுனால ஆண்டவர் வந்து என்ன சரித்திரம் எழுத இருக்கிறாரோ அதோடு கூட நம்ம கோஆப்ரேட் பண்ணுறோம். உதவி செய்யாததுனால நிறைய சரித்திர நிகழ்வுகளை
ஆண்டவருடைய விருப்பம் இல்லாம நம்ம மாற்றி போடுறோம் மோசே கூட பாருங்க ஒருவேளை அவன் வந்து யாரோ யாரையோ அடிக்கறாங்க நம்ம எதுக்கு பேஜல தலையிடுவானே நம்மளே சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கோம்னு இருந்திருந்தானே என்ன இருக்கும் அவனுக்கு பொண்ணு கிடைச்சிருக்காது நல்ல ஒரு மாமனார் கிடைச்சிருக்க மாட்டார் ஆனா அன்னைக்கு போய் உதவி செய்ய அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது நான்காவதாக அது வந்து சுவாபமா இருந்துச்சு ரெபேக்காளுக்கு அது ஒரு சுவாபம் யாருக்கும் உதவி செய்யுது அதனால தான் டக்கு டக்குன்னு உதவி செய்கிறாங்க இப்படி ஒரு சுவாபத்தை நம்ம டெவலப் பண்ணோம் அது நம்முடைய செகண்ட் நேச்சர் ஆயிடணும் பார்த்தா ஒருத்தரை அசட்டே போகாமல் உடனே போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் அது வந்து ஒரு சுலபமான ஒரு காரியம் இல்லை ஏன்னு சொன்னால் ஏழு பொண்ணுங்க அந்த ஆடை மேய்ச்சிட்டு இருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்க நம்ம பார்த்துருக்கோம் ஒருத்தர் மேய்ச்சிட்டு போகிறத பார்த்துருக்கோம் ஒரு 100 ஆடு இருக்கும் ஏழு பெண்கள் மேய்ச்சிருந்தா அப்போ 700 ஆடாவது இருந்திருக்கும் அப்போ மேய்ப்பர் மேய்ப்பன்னு போடலை மேய்ப்பர்கள்னு போட்டிருக்கு அப்போ 2, 3, 4 மேய்ப்பர்கள் கூட இருந்திருப்பாங்க அப்போ அவ்வளோ கஷ்டமான காரியத்தை மோசே போய் செஞ்சான் அவ்வளோ ஆடுகளுக்கு அவன் தண்ணீர் காட்டுறதுக்கு உதவி செய்தான் ஆகையினால அந்த ஒரு உதவின்றத கஷ்டப்படக்கூடாது ஒருவேளை பெரிய காரியமாக இருந்தால் கூட நம்ம வந்து அதை செய்யணும் அந்த ஒரு இறக்க ஒரு சுவாபத்துக்கு அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சது பார்த்தீங்களா ரெபேக்காவுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சது பார்த்தீங்களா ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட உனக்கு நானே திரும்ப அதை பலன் கொடுப்பேன்னு சொல்கிறேன் அப்படியாக நம்ம செய்கிற எல்லா உதவிக்கும் நமக்கு பலன் கிடைக்கும் 1 கொரிந்தியர் 16:17 பவுல் எழுதுறாரு ஸ்தேவான் பெர்துனாத்து ஆயோக்கு ஏற்பட்ட என்பவர்கள் வந்ததற்காக சந்தோஷமாக இருக்கிறேன் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதாக இருந்ததை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அவங்கெல்லாம் உதவி செஞ்சப்போ பவுலுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் இந்த எஸ்ரா பாருங்கள் நெஹேமியா பாருங்கள் எஸ்தர் பாருங்கள் அவங்கெல்லாம் யாருக்கோ இந்த கஷ்டம்னு சொல்லி நினச்சிட்டு இல்லை அவங்க தலையிட்டாங்க கஷ்டப்பட்டாங்க பெரிய சந்தோஷமும் பெரிய திருவிழாவும் அந்த இடத்துல நிகழ்ந்தது இந்த உலகம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க வேதனைப்படுற மக்கள் இருக்கிறாங்க நம்ம அவங்க யார் எங்கெங்கே பார்க்குறோமோ அங்கங்கே உதவி செய்யணும் திரும்ப அந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காமல் போகலாம் அடுத்தபடியாக இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்துறது என்ன தெரியுமா அற்புதம் அற்புதம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் அடுத்தவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இல்லையா வாரத்துக்கு முன்னால் எங்கள் சேர்ச்சில் நான் ஒரு சாட்சி பகிர்ந்தேன் மனுஷரால் இது கூடாது தேவனால் எல்லாம் கூடும்னு எனக்கு எப்படி நடந்தது அப்படின்னு நான் சாட்சி சொன்னேன் அன்றைக்கி சபையில் ஒரு நல்ல ஒரு அசைவு உண்டாச்சு சின்ன சாட்சிக்கு பிறகு அநேகர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு தேங்க் பண்ணாங்க அதில் ஒரு டாக்டர் என்ன பண்ணியிருக்காரு அவங்க அம்மாட்ட போய் சொல்லியிருக்காரு இப்படி சாட்சி பகிர்ந்தாங்கம்மா மனுஷரால் கூடாது தேவனால் எல்லாம் கூடும் அவங்க அம்மாவுக்கு இந்த முழங்கால் கால் வந்து மூட்டிலேருந்து வெளியே வந்துருச்சு அப்போ அந்த முழங்கால் இப்படி ஆடிட்டு இருக்கும் தோல் மாதிரி அது ஸ்டிஃபாக இருக்கும் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்களோ அடுத்த நாள் அம்மாவை பார்க்க போனால் அவங்க அம்மா சொல்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னு தெரில என் மூட்டு சேர்ந்துக்குச்சின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு எனக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா நான் அற்புதத்தை எதிர்பார்க்கலை ஆண்டவர் செய்தார் இப்போல்லாம் என்ன பண்ணுறேன் தெரியுமா யாராவது ஏதாவது ஒரு கஷ்டம்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ உடனே வாங்க ஜோம் பண்ணலாம் தலையில் கை வச்சு ஜோம் பண்ணி விட்டுறது நான் அது சோமாக தான் இல்லையா அது ஆண்டவர் வேலை அது என் வேலை கிடையாது ஆனால் ஆண்டவர் சொன்னார் விசுவாசிகளால் ஆகும் அடையாளங்களாகன என்னுடைய நாமத்தினாலே விசுவாசிகளை துரத்துவார்கள் நாமான பாஷையில் பேசுவார்கள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்களுக்கு சுகம் நம்மெல்லாம் விசுவாசி தானா அப்போ அற்புதத்தை எதிர்பாருங்க இன்றைக்கெல்லாம் அற்புதம் நடக்காததுக்கு ஒரு காரணம் நம்ம அற்புதத்தை எதிர்பார்க்கறதில்ல அற்புதம் அற்புதத்துக்காக நம்ம ஜெபிக்கிறதும் கிடையாது ஆறா அடுத்தபடியாக 4வதாக நம்ம வந்து மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு பொலைட்டாக இருக்கணும் சிவில் அதாவது எப்படி கனிவாக இருக்கணும்னு சொல்லலாம் இன்றைக்கு ரொம்ப சத்தமாக பேசுகிறது கூட ஒரு கனிவில்லாத ஒரு செயல் தான் நம்ம சொல்கிறதே மெதுவாக சொன்னால் பீப்புள் ஹர்ட் ஆக மாட்டான் ஹே ஏன் அப்படி செய்கிற அப்படின்னு ஏமா அப்படி செய்கிற ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அப்போ ஒரு கனிவாக ஒரு சாஃப்டாக ஒரு அமைதியாக பேசுவதர நம்ம பழக்கமாக்கி கொள்ளணும் அடுத்தாப்புல இந்த உலகத்தில் வந்து இந்த கனிவுங்கிறது இந்த சிவிலிட்டிங்கிற ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு ஆட்டோலேருந்து இறங்கினோமா க
காசை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறோம், அப்படி போகக்கூடாது. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, பத்திரமா வந்து சேர்த்திங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிட்டு ரொட்டீனாக சொல்லிட்டு இறங்குறேன். அன்னைக்கு ஒரு முஸ்லீம் அவர் சொல்கிறார், அம்மா புக்கு வாசிப்பீங்களான்னு வர கேட்பேன். அம்மா நான் முஸ்லீம் தான், ஆனால் கிறிஸ்தவ கோயிலுக்கு போகிறேன், புக்கு கொடுங்கம்மா நான் வாசிக்கிறேன்ற. ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு, ஆனால் முஸ்லீம்ஸ்னாலே பேசுகிறதுக்கு நான் பயப்படுவேன், அவ்வளோ ஆச்சரியமாயிருச்சு. நிறைய ஆட்டோக்காரங்களுக்கு ஒரு புன்னகம் வந்துடும், சரிம்மா பத்திரமா போங்கம்மான்னு சொல்லி அனுப்பிச்சு வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இரக்கமான வார்த்தை, ஒரு நன்றி, இதெல்லாம் சொல்லும்போது ஒரு சாரி, கார் ஓட்டிகிட்டு போகும்போது திடீர்னு அப்படி கார் நெருக்கமாக வந்துடும், அடுத்த டிரைவர் பார்த்து முறைச்சி அப்படி திட்டுறதுக்கு ஆரம்பிப்பான் பாருங்கள். உடனே நான் வந்து என்ன சாரி 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 அப்படின்னு சொன்னால் அவர் சிரிப்பு வந்துடும், சிரிச்சுட்டு பை பை சொல்லிடுவாங்க. அது ஒரு டாக்டிக்ஸு. அதெல்லாம் ஒரு இந்த சாதாரண உலகத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இவன் திட்டுறது அவன் திட்டுறது. அப்போ நம்ம கொஞ்சம் அப்படி சிவிலாக நடந்துக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு பிரச்சனை வராது. நீதிமொழிகள் 16:24 அதில் கூட இனிமையான வார்த்தைகளை குறித்து நம்ம நேற்று வாசித்தோம் இல்லையா. நீதிமொழிகள் 16:24 இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். திருவள்ளுவர் என்ன சொன்னார், கனி இருப்ப காய் கவர்ந்த, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தட்டு. எவ்வளோ தமிழ் 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 வாழ்க தமிழ் வாழ்கள் சொல்கிறோம், எவ்வளோ நல்ல வார்த்தைலாம் இருக்குது. அதை விட்டுட்டு எதுக்கு நான் ஏன்னு பேசணும்ல, எவ்வளோ தேனே மானே குயிலே அவ்வளோ அழகாக நம்ம வார்த்தைகளை போட்டு மற்றவங்கள அப்படியே அசத்தலாம், அதை விட்டுட்டு கண்ணாங்க புண்ணான்னு பேசக்கூடாது. அழகான வார்த்தைகளை, அன்பான வார்த்தைகளை நம்ம தெரிஞ்செடுத்து. நான் நினைப்பேன் நிறைய காலையிலே புறப்படுதும் பாக்கெட் நிறைய இனிய வார்த்தைகளை வச்சுக்கணும், ஒரு ஒருத்தருக்கும் ஒன்று ஒன்று எடுத்து எடுத்து கொடுத்துட்டே போகணும், எவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லாரும் சந்தோஷமாயிறாங்க பார்த்தோன்னே, ஹாய் சூப்பராக இருக்கு என்னைக்கு, ஹாய் என்ன இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற, இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்குது, வெரி குட், நல்ல மார்க் வாங்கியிருக்கியாமே, 70% வாங்கிட்டியாமே, ஒன்று ஏன் நீ 80 வாங்கலன்னு கொட்டக்கூடாது, 70 வாங்கிட்டியாமே, வெரி குட் வெரி குட், கடவுள் ஒன்று எங்கே நடத்துகிறா இருப்பார். அப்படி கொஞ்சம் நல்ல வார்த்தைகளை நம்ம பழகணும். பார்த்த உடனே எதுக்கு இப்படி தடிச்சு போயிருக்கிற அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன நீங்கள் என்ன தடிச்சிட்டிங்க, உடனே எனக்கு அன்றைக்கெலாம் ரொம்ப டவுன் ஆயிரும், அப்புறம் நானே தேத்திவேன் பரவாயில்ல இருக்கட்டும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிக்குவோன்னு சொல்லிட்டு. அப்புறம் அதோட அவர் அவங்கள பற்றி ஏதாவது ஒரு பொய் சொல்ல வேண்டாம், உண்மையாக இருக்கிற ஒரு நல்லதை சொல்லி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நீதிமொழிகள் 22:11 பாருங்கள், திருப்ப வேணா, கிரேஷியஸ் ஸ்பீச், அதாவது நல்ல கிருபையுள்ள வார்த்தைகள். ஏசு கிறிஸ்து கூட கிருபை உள்ள வார்த்தைகளை பேசினார். ஒரு அர்டாசெக்சஸ் அகஸ்வேரு ராஜா அந்த நெகைமையை பார்த்து கேட்குறார், ஏன் உன் முகம் வாடலாக இருக்குது. யோசேப்பு இந்த பிரிசனஸை பார்த்து கேட்குறான், ஏன் நீங்கள் வாடி போயிருக்கிறீங்க. ஏலி வந்து அண்ணாவை பார்த்து, ஏன் உனக்கு என்ன ஆச்சுமான்னு கேட்குறேன். இப்படியாக ஒரு இரக்கமுள்ள ஒரு வார்த்தை, ஒரு கைண்ட் வேர்டு மக்களை வந்து ஒரு உற்சாகப்படுத்தும். ஆகையினால நம்ம நல்லா மற்றவங்களை ஒரு நல்ல சாந்தமாக அழகாக பொலைட்டாக பேசுவதற்கு நம்மளை பழக்கிக்கொள்வோமானால் நம்ம சுற்றி இருக்கவங்கெல்லாம் சந்தோஷமாயிருவாங்க. பிறகு நல்ல ஜோக் சொல்லுங்கள். யார் எத்தனை பேர் ஜோக் புக் வாசிக்கிறீங்க? ஐயோ இது என்ன பயங்கரமான கூட்டமாக இருக்குது, யாருமே ஜோக் புக் வாசிக்க மாட்டீங்களா? தயவு செஞ்சு எல்லாம் போன உடனே ஒரு ஜோக் புக் வாங்குங்கப்பா, நல்லா சிரிங்க, நல்லா சிரிக்கணும், நல்ல நல்ல ஜோக்ஸ் எல்லாம் இருக்குது. ஜேர்னி நல்லா நான் ஜோக்ஸ் அவுத்து விட்டுட்டே வருவேன், எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அப்புறம் நல்லா விளையாடுறது, பின்னால் வந்து கண்ணை போத்துறது, யாரோ ஃபோட்டோ எடுக்கும்போது காது வைக்கிறது, இந்த மாதிரிலாம் குறும்பு பண்ணணும், இதெல்லாம் சந்தோஷம். இதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம செஞ்சோம், இப்போல்லாம் ஏன் விட்டுட்டோம்? நல்ல ப்ராங்க்ஸ் குறும்புத்தனம் பண்ணணும், ஜோக்ஸு நல்லா சந்தோஷமாக இருக்கும். 5வதாக மற்றவர்களை ஆண்டவருக்காக நீங்கள் சம்பாதிக்க வேண்டும். ஒரு இதுதான் ஒரு மனுஷனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பெரிய காரியம் என்னென்னா, அவங்கள வந்து நம்ம
ஆண்டவர் இடத்துல நடத்துறது நரகத்துக்கும் மோட்சத்துக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம். லூக்கா 2:10 பாருங்க. அல இந்த நற்செய்தியை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னு சொன்னா, தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். அப்படி ஒரு நல்ல செய்தியை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டுமா? அப்போஸ்தலர் 8:8 பார்க்குறோம். அங்கே சமாரியாவில் போய் பிலிப்பு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறான். பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்குறோம். நெகேமியா 8:12 பார்க்குறோம். மக்கள் அந்த வசனத்தை புரிந்து கொண்டதுனாலே மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று பார்க்குறோம். அருமையானவங்களே, இந்த சுவிசேஷம் சொல்கிறது ஒருத்தரை ரொம்ப சந்தோஷப்படுத்துகிற காரியம். நம்ம வந்து யாரையும் விட்டுறக்கூடாது. நான் வந்து இங்கே ஜேர்னிக்காக புறப்பட்டு வர்றேன். வர்ற வழியில் ஒரு பொண்ணு என்கிட்ட உட்காருங்க, ட்ரெயினில் நல்லா போனி டெயில் போட்டுட்டு சல்வார் கமிஸ் போட்டு ஹீல்ஸ் போட்டு டிப் டாப்பாக வந்து உட்காந்துச்சு. உட்காந்துட்டு உங்கள் லக்கேஜ் அங்கே உட்காந்து வச்சுருக்கீங்க, எனக்கு கால் நீட்ட இடம் இல்லைன்னு சொல்லிச்சு. இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருந்துச்சு. அடப்பாவே, இதுக்கிட்ட எப்படி நம்ம ஆண்டவரை குறித்து சொல்கிறது? வழியே இல்லைன்னு நினச்சேன். அப்புறம் நினச்சேன், யாராக இருந்தால் என்ன, நம்ம சொல்கிற சொல்லுவோம், அவங்க வேணான்னா வேணான்னு போட்டோம். அப்படி என்னம்மா எங்கேருந்து வர? கர்நாடகா கன்னடா பேசுவியா? நிம்ம ஹெசரு என்றி என்றி கெல்சம் அடுத்தீரா அப்படின்ற எனக்கு தெரிஞ்ச கன்னடா அவுத்து விட்டேன் பாருங்கள். அவ்வளோதான் ஆள் ஃப்ளாட்டு. ஆண்டியா ஆண்டியா ஆண்டி அப்படின்ச்சு நான் ஆண்டவரை பற்றி சொன்னால், அது சொல்லுது எங்கள் அத்தை வந்து கிறிஸ்டியன் ஆயிட்டாங்க, எனக்கு புக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு டிப்ரெஸ்டாக இருக்கும் போதெல்லாம் வாசிப்பே நல்லா இருக்கும். நான் வந்து ஒரு குருவை பார்க்க போகிறேன், மெடிடேஷனுக்கு போகிறேன். அப்போ நான் சொன்னேன், அம்மா அதெல்லாம் வேண்டாம், நீ ஏசு கிறிஸ்துட்ட வா, அவரை உனக்கு எல்லாம் தருவா, சமாதானம் சந்தோஷம், நீ புதிய ஏற்பாடு வாங்கி வாசி அப்படின்னா, ஆண்டி நான் போய் புதிய ஏற்பாடு வாங்கி வாசிக்கிறேன். அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுச்சு அந்த பொண்ணு, தெரியுமா? நான் நினச்சேன் எவ்வளோ ஒரு இந்த நல்ல செய்தி வந்து மக்களை வந்து எவ்வளோ சந்தோஷப்படுத்துது. அதை ஏன் நம்ம வாயை மூடிட்டுருக்குறோம்? பக்கத்தில் யார் உட்காந்துருந்தா என்ன, பயப்படாதீங்க, வாயை தரங்க, நற்செய்தியை சொல்லுங்க, அவங்கள மோட்சத்துக்கு பாத்திரராக்குங்க. ஆண்டவர் சொன்னார், புறப்பட்டு போங்க, உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் எல்லா தேசத்தாக இருக்கும். இப்படி தான் சொல்லியிருக்கிறேன், புறப்பட்டு போவோம், மக்களை சந்தோஷப்படுத்துவோம். அடுத்தபடியாக அன்பு. இந்த உலகம் வந்து அன்புக்காக ஏங்கி கிடக்குது. ஒரு 10 வயசு பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருக்கேன், சொல்லுது, ஆண்டி என்னை யாருமே நேசிக்கலை, பாட்டிம்மா என்னை யாருமே நேசிக்கலை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு அம்மா அப்பா இருக்காங்க, பாட்டி தாத்தா இருக்காங்க, நல்ல வீடு. அது அப்படி சொல்லும்போது அப்போ பாருங்கள், ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு ஏக்கம் இருக்குது, எனக்கு அன்பு இல்லையே, அன்பு கிடைக்கலையே. அப்போது அந்த அன்பை வந்து நம்ம காட்டும்போது அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். பிலமோனுக்கு வாங்க. பிலமோனில் 7வது அத்தியாயம்னு கேட்காதீங்க, 7வது வசனத்துக்கு வாங்க. தீத்து டைட்டஸ் பிலமோன். சகோதரனே, அங்கே பவுல் எழுதுறாரு பிலமோனுக்கு, சகோதரனே, பரிசுத்த வான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இழைப்பாரினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷம், மிகுந்த ஆறுதல். ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம், அன்பு சந்தோஷம், ரெண்டு ஜாயிண்ட் போட்டுக்கிச்சு பாருங்க. அப்போது கடைசி காலத்தில் ஒரு காரியம் நடக்குமா? மத்தேயு 24 ஒரு துக்ககரமான காரியம் கடைசி காலத்தில் நடக்கும். மத்தேயு 24 வாங்க. அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே சொல்கிறாரு. 12வது வசனத்தில் பாருங்கள், அக்கிரமம் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இதில் நம்ம பார்க்கும்போது அன்பில்லாதவங்களை குறித்து நம்ம பார்க்கல, அன்பாக இருக்கிறவங்களை குறித்து தான் எழுதப்பட்டதுக்கு. அநேகருடைய அன்பு, அப்போ அவங்கள்ட்ட அன்பு இருக்குது, அந்த அன்பு என்ன பார்த்தா தணிந்து போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்ன? அக்கிரமம் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. இன்றைக்கி உலகத்தில் பார்க்குறீங்கல்ல, அக்கிரமம் எவ்வளோ ஜாஸ்தியாகி போயிடுச்சின்னு சொல்லி, அதனால் நம்மளை அநேகர் வந்து சோர்ந்து போயிடுறோம். ஒரு அன்பு காட்டுவோம் அன்பு காட்டுவோம்,
ஒரு பாயிண்ட் வந்தவுடனே என்ன தெரியல வந்துருமா, அவ்வளோதான், இனி முடியாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முறிஞ்சு போச்சு. இனிமேல் என்ன எங்கே அன்பு காட்டுறது சொல்கிறோம்ல, அன்புக்கு ஒரு முடிவே கிடையாது. அன்பு ஒரு காலும், சத்தமாக சொல்லுங்க, அன்பு ஒரு காலும் ஒழியாது. அந்த அன்பு உள்ளே தான் இருக்கும், அது துளித்து வரணும், அது பூ பூக்கணும், அது கனி கொடுக்கணும், அது காய்க்கணும். அருமையானவங்களே, அக்கிரமத்தை பார்த்து தயவு செஞ்சு சோர்ந்து போய் உங்கள் அன்பை விட்டுறாதீங்க. ஓசியா ஓசியா 3வது அத்தியாயத்தில் 1வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் வந்து ஒரு முன்மாதிரியை நமக்காக வைத்திருக்கிறார். அந்த ஓசியாவை போய் ஒரு கெட்ட ஒரு பெண்ணையை திருமணம் செய்து கொள்ள சொன்னார். அப்போ அந்த ஓசியாவுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். சரி பரவாயில்ல, கடவுள் சொல்கிறாரு, தன்னையே தேத்தி கொண்டு என்ன பண்ணுறான், அந்த ஒரு கெட்ட பெண்ணை அவன் திருமணம் செய்து கொண்டு அவளை நேசிக்கிறான், அவங்களுக்கு பிள்ளைங்க பறக்கிறது. அப்புறம் என்ன பண்ணிட்டா தெரியுமா, ஓசியா விட்டுட்டாவா வேற ஒருத்தையும் கூட போயிட்டான். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இன்னும் போய், இன்னும் போயின்னா திரும்ப போய், இங்கிலீஷில் கிளியராக, திரும்ப போய் நீ அவளை கூட்டிகிட்டு வா. இப்போ ஓசியாவுக்கு எப்படி இருந்திருக்கும், எவ்வளோ கெட்டு போனால் நான் மன்னித்தேன், நேசித்தேன், இப்போயும் போயிட்டாளே ஆண்டவரே, அவளை போய் கூப்பிட்டு வர சொல்கிறீங்களே, இன்னொருத்தையும் கூட இருக்கிறான். ஓசியா என்ன பண்ணுறோமா, காசு கொடுத்து கோதுமை கொடுத்து அவளை விலைக்கு வாங்கிட்டு வரோம். எப்படிப்பட்ட அன்பு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, ஓசியா 3:1, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரரின் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபசாரியுமான ஒரு பெண்ணை நேசித்து கொள் என்று சொன்னார். ஓசியா கீழ்ப்படிஞ்சானா இல்லையா, கீழ்ப்படிஞ்சான். அருமையானவங்களே ஒன்று சொல்லட்டுமா, இந்த அக்கிரமத்துக்கு எல்லையே கிடையாது. உலகத்தில் எல்லா விதமான அக்கிரமும் இருக்குது, அதை பார்த்து நம்ம நேசிக்கணும்னு நினச்சோன்னா நம்ம நேசிக்கவே முடியாது. ஆகையினாலே தயவுசெய்து, ஆண்டவர் சொன்னார், இந்த கெட்டுப்போன இஸ்ரவேலை நான் எப்படி நேசித்தேன், அது மாதிரி நீ போய் அவளை நேசி, என்னுடைய அன்புக்கு ஒப்பான ஒரு அன்பை நீ காட்டு. ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார், நான் உங்களை நேசிக்கிறது போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை நேசித்தாரு. அப்புறம் பார்த்தா சரியான சண்டைக்காரங்க, எப்போ பாரு நான் பெரியவனா நீ பெரியவனா, ஆண்டவர் ஒன்று சொன்னால் அது எப்படி ஆகும் ஆண்டவரே, எல்லாம் கேள்வி கேட்குறவங்க. ஆனால் ஆண்டவர் என்ன எப்படி நேசித்தார் தெரியுமா அவங்கள. வாங்க யோவான் 13வது அத்தியாயத்துக்கு வாங்க, 1வது வசனத்தை பாருங்கள். ரொம்ப ஆச்சரியமான காரியம் ஒன்று ஆண்டவர் செய்தார். யோவான் 13:1, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியாக தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்த அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இதுதான் அன்பு, இதுதான் கடைசி வரைக்கும் நிலை நிற்கிற அன்பு. ஏன் திரும்ப போய் நேசின்னு சொன்னார், ஓசியாவுடைய அன்பு அங்கே அப்படியே குளிர்ந்து போயிருந்துச்சு, தணிந்து போயிருந்துச்சு. ஒரு இடத்துல அவர் சொல்கிறார், ஓசியா இஸ்ரவேலே உன்னுடைய அன்பு காலையிலே தோன்றுகிற பனியை போல் இருக்கிறது. எத்தனை பேருடைய அன்பு இன்னைக்கு காலையில் தோன்ற பனியை போல, அக்கிரம பார்த்து அப்படியே உருகி ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு. அப்படி போகக்கூடாதுமா. யாரையாவது நேசிக்கிற, உங்கள் கணவனை நேசிக்கிறீங்களா, உங்கள் மகனை மறைவியை நேசிக்கிறீங்களா, அது எப்படிப்பட்ட அக்கிரமமாக இருக்கட்டும் அவங்க செய்கிறது, தொடர்ந்து நேசிங்க, தொடர்ந்து நேசிங்க. உங்கள் மருமகளை நேசிக்கிறீங்களா, இன்னுமே என்னால் முடியாதுன்னு சொல்கிறீங்களா, சொல்லாதீங்க, இன்னும் நேசிக்கணும், அதுதான் அன்பு, அதுக்கு தான் அன்புன்னு பேர். இல்லைன்னா ஆண்டவர் சொல்ல, திருடன் கூட திருடனை நேசிக்கிறேனப்பா, நீயும் திருடி மாதிரி திருடியை நேசிச்சு என்ன பிரயோஜனம். அப்போது நீங்கள் அக்கிரமக்காரரை நேசிக்கிறது தான் அன்புக்கு இலக்கணம். நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் மறந்துட்டாலும் பரவாயில்ல, அன்பை குறித்து நீங்கள் தயவுசெய்து மறந்துடவே வேண்டாம். அருமையானவங்களே இங்கேருந்து போகும்போது யோசித்து பாருங்கள், யார் உங்களை ஏமாத்துனா, யார் உங்களை முதுகில் கத்தி வச்சு குத்துனா, யார் உங்கள் தொண்டையை அறுத்தது. கடைசி காலத்தின் ஒரு அடையாளம் என்ன தெரியுமா, அன்பற்றவர்களாயும் சுவாப அன்பு இல்லாதவங்க
நேச்சுரல் லவ்வே இல்லாத போற ஒரு காலத்துல இருக்கோம். நம்முடைய அன்பு தணிந்து போயிடக்கூடாது. என்னதான் அக்கிரமா இருந்தாலும் உங்க துணைவரா இருக்கட்டும், உங்க பிள்ளையா இருக்கட்டும், உங்க மாமியாரா இருக்கட்டும், உங்க மருமகளா இருக்கட்டும், உங்க மாமனா இருக்கட்டும், உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கட்டும், உங்க அன்பு தணிந்து போகாதபடிக்கு நீங்க காத்துக்கொள்ளுங்க. நீங்க நேசிங்க, நேசித்து கொண்டே இருங்க, கடைசி வரைக்கும் நேசிங்க. அருமையானவங்களே, அன்பே பெரியது. இம்மூன்றில் இப்பொழுது இதெல்லாம் நினைத்திருக்கு, ஆனால் இவைகளில் அன்பே பெரியது. காலையில் பாட்டு பாடினீங்களே, அன்பே பெரியது, இவைகளில் அன்பே பெரியது. அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். ஒரு வரி மட்டும் பாடுவோமா? சாந்தமும் தயவும் சகல நற்குணமும் போந்த சத்தியமும் பொறுமையும் உள்ள அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதரர் அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதரர் அன்பே பிரதானம். நீங்கள் இங்கேருந்து ஹாலை விட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஒரு குட்டி கிஃப்ட் கொடுப்பாங்க, அந்த கிஃப்டை வாங்கிக்கோங்க, உங்கள் பைபிளில் வச்சுக்கோங்க, தினமும் பாருங்கள், பார்த்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கடைசியாக நம்முடைய தீம் வசனத்துக்கு வந்து அதை வாசித்து விட்டு நாம் முடிப்போம். ஏசாயா 61:3 வசனங்கள் யாருக்காக எழுதப்பட்டிருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஆமாம், நம்மளை சிங்காரமாக்க தான் கொண்டு வந்தார், ஆனால் அதோட நிறுத்தலை. கர்த்தருடைய கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிற யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றவங்க கை தூக்குங்க. கரெக்ட், வெரி குட், வெரி குட், கைக்குள்ள போட்டுக்கோங்க. எதுக்காக ஆவியானவர் உங்க மேல அபிஷேகத்தை இறக்கி இருக்காரு தெரியுமா? தெரிஞ்சிருந்தா கை தூக்கி இருக்க மாட்டீங்க. இப்போ தூக்கிட்டீங்கல்ல, நல்லா மாட்டிக்கிட்டீங்க. வாசிங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை அபிஷேகத்திருக்கிறாரு. யாரா பிச்சைக்காரனா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், தைரியமா வாய் திறந்து சொல்லுங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலை, எவ்வளோ பேர் அழுகுறாங்க, அவங்க காயத்தை நீங்கள் கட்டணும். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, இன்னைக்கு எத்தனை பெண்கள் வீட்டில் அடி வாங்கி சாவுறாங்க தெரியுமா? அவங்க கட்டுண்டவர்கள கட்ட வீழ்த்தல்னா அதுதான், அவங்களுக்கு ஒரு விடுதலைக்கு வழியை பாருங்க. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கவும். அருமையானவர்களே, இங்கே வந்துட்டு நீங்கள் சிங்காரமாக போகிறதுக்காக மெயினாக வரல, அநேகருடைய சாம்பலை தொடச்சி விட்டு அவங்கள சிங்காரப்படுத்துறதுக்காக ஆண்டவர் உங்களை அபிஷேகத்திருக்கார். துயரத்துக்கு பதிலாக அவங்களுக்கு ஆனந்த தைலத்தை அவங்க தலையில் பூசி விடுறதுக்காக உங்களை இங்கே அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. துதியின் உடைய அவங்களுக்கு கொடுக்கணும், நீங்கள் அவங்க ஸ்தோத்திரம் பண்ணத்தக்கதாக அவங்களுக்கு நீங்கள் செய்யணும். அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை அபிஷேகத்திருக்கிறார். அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை இந்த முகாமுக்கு கொண்டு வந்திருக்காரு. அருமையானவங்களே, இங்கேருந்து புறப்பட்டு போங்க, வாழுங்க, நேசிங்க, சிரிங்க. ஜெபிப்போமா? உதவி செய்யுங்க, எல்லாத்தையும் பொலைட்டாக ரொம்ப ஒரு சாஃப்டாக இருக்கிற பழகுங்க. மற்றவங்கள ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்துங்க. எல்லாத்துக்கும் மேலாக எல்லாரையும் நேசிங்க, யாராக இருந்தாலும் நேசிங்க, எவ்வளோ கெட்டவங்களாக இருந்தாலும் நேசிங்க, எல்லா அக்கிரமக்காரரையும் நேசிங்க. நல்ல ஆண்டவரே, எங்களை இங்கே கொண்டு வந்தீங்கப்பா, எங்களை சந்தோஷனால் நிரப்புனீங்கப்பா. எதுக்காக ஆண்டவரே? நிறைந்த சந்தோஷத்தோடு கூட போகிறோம். எல்லாருக்கும் நாங்கள் இந்த சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்கணும் ஆண்டவரே. எல்லாரையும் நாங்கள் சந்தோஷத்துப்படுத்தணும் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபையருள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம்.